ఎదిర్ధ్యాగమాంతం ఆచార్యభక్తిపరికూతమనర్ఘశీలం గోపాలదేశికమునిం గురుమాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమ గురుకరుణావాప్తచక్రాంగభాష్యం వైరాగ్యాచారవాగ్ధైవరత పదముఖే లక్ష్మణేన స్తభారం శ్రీవాగీశాప్తవ్యం షడర్పిగదరాద్వైతచూడాద్విమూర్తిం నూతనం శ్రీరంగనాథం నవకలిమతాం బ్రహ్మతంత్రం శ్రయామహే నవ్యశ్రీరంగనాథాద్యానద్యాత్మగ్రంథబోధకాన్ పూర్వాచార్యానహం వందే ప్రణంబ్రమణసా సదా శ్రీమాన్ వెంకటనాథాబ్ల కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే శనిదత్తాం సదాహృతి ప్రాయప్రపతనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్తశ్రీరంగభక్తర్మా అవ్యాద్భయముద్రితః ఉల్లాసపల్లవితపాలితసప్తలోకీ నిర్వాహకోరకితనేమ కటాక్షలీలా శ్రీరంగ హర్మ్యదల మంగళ దీపరేకాం శ్రీరంగరాజమహిషీం శ్రియమాశ్రయామః శ్రీవిష్ణుచిత్త పురనందన కల్పవల్లీం శ్రీరంగరాజ హరిచందన యోగ దృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలాభిమాన్యాం గోదామనన్న శరణ శరణం ప్రపద్యే నీళారుంగస్తన విదిదడి సుప్తం ఉద్భోద్ధికృష్టం పారాప్యం సంసిద్ధి శరసిద్ధమధ్యాపయంతి శోచిష్టాయాం సజ నిగళితం యాబలాత్ కృత్యభుంక్తే గోదాతస్యై నమిదమిదం భూయ ఏవాస్తు భూయః అన్నవయల్ముదుపయాండాళరంగత్కప్పన్నదర్పావై ఫల్పదయం నిన్నదయాల్ పాడి కొడుత్తాల్ నర్పామాలై పూమాలై చూడి కొడుత్తాలి చొల్లు చూడి కొడుత్త చొరుపొడియే తల్పావై పాడి ఎరుడవల్ల పల్వడయాయ్ నాడనే వెంకటవర్కన్న విదిగన్న గిమ్మాత్రం నా కడవా వన్నమే నల్గు అన్నం ఉలహ వలందాయ్ అడిగోర్తి శన్రంగ దందిలంగై చెత్తాయ్ కరళ్వోర్తి ఉన్న చకట ముదైత్తాయ్ కళ్వోర్త్రి కన్న పుడిరాయ్ ఎరిందాయ్ కళ్వోర్త్రి కొన్ను ఉడయాయ్ ఎడుత్తాయ్ కొన్నోర్త్రి వెన్న వహై నడుక్కు నంగెయ్యిల్ వేల్ పోర్త్రి என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பரிகொள்வான் இன்னியாம் வந்தோ இரங்கேலோ அம்பாவாய். திருப்போவையில 24வது பாசுரம் நான் ஆறுங்க கணக்கு வச்சுருக்கேன். 3வது பேட்டிக்கிற 8வது பாசுரம் இந்த சங்கியை இருக்க இந்த சங்கியில் எம்பெருமானுடைய ஆறு போற்றியோடு இந்த உலகம் வந்தா எடை போற்றி சொன்னாடால் போற்றி சொன்னா போற்றி ஆறு தடவை போற்றி சொல்கிறான். இந்த 24 ஆறுங்கிற சங்கியில் வந்துருக்கு பாசம். நேத்திய பாசுரத்தில் மாரிமலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சுங்கம் அறிவுற்று தீர்வு வேதமுயர் பொங்க இவ்வாறும் தேர்ந்ததை மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படின்னு ஒரு காரணனான எம்பெருமான் இந்த கிருதோபாயம் விஷயத்தில் பண்ணக்கூடிய உபகாரங்கள் என்னன்னு சொன்னான். இப்போ உள்ளுக்குள்ளக்கூடிய எம்பெருமான் கந்தரியாமையா எம்பெருமான் ஒரு சரீரத்தில் வந்து நிற்கிறானே என்னத்துக்காக அப்படின்னா எம்பெருமான் இவனுக்கு ஞானம் கொடுக்கறதுக்காக. மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணஞ்ச அப்படின்னா கண்ணன் என்னுடைய ஸ்மிருதி இவனுக்கு ஏற்படக்கூடிய நினைவோ ஞானமோ ஞானத்தினுடைய மறைவோ எல்லாம் மத்தா என்னால் ஆக்கப்பட்டிருக்குன்னு மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணஞ்ச. ஆக எல்லாம் பகவத் தீனம், நமக்கு ஏற்படக்கூடிய ஞானமும் பகவத் தீனம். அப்போ இந்த எம்பெருமான ஹிருதய குகையில் வந்து இருக்கானே, ஆத்மா குகாயாம் நிகிதோஸ்ய ஜந்தோகோன்னு காமிக்கப்பட்டிருக்கேன். ஹிருதய குகையில் வந்து இருக்கிறது என்னத்துக்காக அப்படின்னா சாமானியமான ரட்சணம் விசேஷண ரட்சணம்னு ரெண்டு ரட்சணம் உண்டு. ஏன்னா சாமானிய ரட்சணம்னா என்ன அப்படின்னா இது சாமானிய ரட்சணங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ரட்சணம். சுவாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி பேதம் அப்படின்னு பாஷ்யக்காரர் காமிச்சார். அப்போ எல்லா சேதனங்களுடைய எல்லா ஜெக அச்சேதனங்களுடைய சேதனம் அச்சேதனம் ரெண்டுக்கும் சேர்ந்ததுக்கு ஜெகத்தின் பேர். சமஸ்த ஜெகத்தினுடையதான ஸ்வரூபம், ஸ்வரூபம்னா அது அதனுடைய தன்மைகள். ஏன்னா அச்சேதனத்துக்கு ஸ்வரூபம் என்ன அப்படின்னா விகாராஸ்பதமாக இருக்கிறது. ஸ்வரூப விகாரம் அப்படிங்கிறது அச்சேதனத்தினுடைய தன்மை, அதாவது மண்ணே பானையாக மாறது. இது ஸ்வரூப விகாரம்னு பேர்.
சேதனான ஜீவ தத்துவத்தினுடைய விகாரம்னா ஜீவனுக்கு சுவாவ விகாரம்னு பேர். சுவாவ விகாரம்னா ஞானத்துல சங்கோச்ச விகாசங்கள் ஏற்படும். குழந்தையா இருக்கிறச்சே ஒரு விதமான ஞானம் இருக்கு, பெரியவனான அப்புறம் ஒரு விதமான ஞானம் ஏற்படுது, அவனே விருத்தனான அப்புறம் ஒரு விதமான ஞானம் ஏற்படும். அப்ப ஞானத்துல சங்கோச்ச விகாசங்கள் இருக்கு, இதுக்கு சுவாவ விகாரங்கள்னு. இப்ப இந்த சொரூப விகாரம் சுவாவ விகாரம் நிலைக்கும்படியாக பண்றது எதுன்னா எம்பெருமானுடைய சங்கல்பம். இப்ப இந்த சொரூப் சேதனனுடைய சொரூபம் என்ன சொல்லியிருக்குன்னா அணுத்வேசதிசேஷத்துவம், சேதனத்வேசதிசேஷத்துவம். அணுத்துவமா இருக்கதா, அணுங்கிறது சொரூபம், அணுவா இருக்க செய்தேயும் சேதனனா இருக்கான், சைத்தன்ய சக்தியோட இருக்கான். சைத்தன்யம்னா ஞான உடையவனாக இருக்கும். ஏன்னா பிராயேன பக்ஷிணா பசவச்ச பய ஆகார நித்ரா மிதுர மாத்திர வேதினோ பகந்தின்னா காதம்பரியில். காதம்பரியில ஒரு கிளி வந்து ரொம்ப அழகா பாடுறது, ஸ்தனயுகம் அஸ்வஸ்மாதம் சமீபவர்த்தி ஹிருதய சோகாக்னேகே சரதி விமுக்தாகாரம் விரதமிபவதோ ரிபுஸ்திரீனாம் அப்படின்னு ஆரியாவர்த்தத்துல ஒரு பாட்டு பாடுறது அந்த கிளி. ஆரியா மிமாம் பாடுறேன்னு அர்த்தம். எப்படி அந்த கிளி பாடுறதுன்னு கேட்டா அப்ப சொன்னா பிராயேன பக்ஷிணஹா பசவச்ச பயாகார நித்ரா மிதுன மாத்திர வேதனோ பகந்தி. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கிரியேச்சருக்கும் சாமான்யமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா பசி, தூக்கம், பயம், ஆண்பெண் சேர்க்கை, இதெல்லாம் எல்லாருக்கும் இயற்கையா இருக்கக்கூடியது. இந்த ஞானத்தை கொடுத்து நிலைநிறுத்துவது யாருன்னா ஈஸ்வரன். அப்ப இவன் அணுவா இருக்கான் சைத்தன்ய சக்தியோட, ரெண்டு பேர் சைத்தன்ய சக்தின்னு பேர், சைத்தன்ய சக்தியோட. அதில் விசேஷிச்சு இந்த சேதனனுக்கு என்ன, இந்த ஜீவனுக்கு மனுஷனுக்கு என்ன விசேஷம் இருக்கா அப்படின்னா இந்த திரியக்கு ஸ்தாபரங்களை விட வித்தியாசமா மனுஷனுக்கு ஒரு அனுகிரகம் பண்றோம். என்ன அனுகிரகம்னா இவனுக்கு ஞானத்துல இன்னொருபடி அதிகமா கொடுத்து சேஷத்துவ ஞானம்னு ஒன்று கொடுக்குறோம். ஆகார நித்ரா பயமைத்து நானி சமானமே தத்து பசுபிர் நராமாம். மனுஷர்களுக்கும் விலங்குகளுக்கும் பொதுவான விஷயங்களது ஆகார நித்ரா பய மைதுனம், பசி, தூக்கம், பயம், ஆண் பெண் சேர்க்கை, இது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம். அப்ப மனுஷனுக்கு நமக்கும் மனுஷனுக்கும் மிச்ச விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப விலங்குகளுக்கும் இதெல்லாம் உண்டு, மனுஷனுக்கு இதெல்லாம் உண்டு. இப்ப ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா ஞானம் செய்யப்போ அதிகோ விசேஷா ஞானேனஹீனா பசுபிசமானா. இவனுக்கு இதுக்கு மேல ஒரு ஞானம்னு ஒண்ணு உண்டு, அந்த ஞானம் தான் என்னன்னா சேஷத்துவ ஞானம். இவன் நான் எம்பெருமானுக்கு தாசபூதன் அப்படிங்கிறதான ஞானம். இந்த ஞானம் இல்லாதவன பசுபிசமான, பசுவுக்கு சமமானவன். எங்க தெரியுங்க காமிச்சா திருணம் அந்தரத கிருத்வா பிருத்திவாச்சி சுச்சிஸ்மிதான். ராவணன் ராவணன் வந்தான் சீதையோட சபைக்கு, சீதையை பார்க்கறதுக்கு வந்தான் அசோக வணிகல். அப்ப ஒரு புல்ல தூக்கி போட்டு பேசினான், திருணம் அந்தரத கிருத்வா பிருத்திவாச்ச அப்படின்னு. ஏன்டா புல்ல தூக்கி போட்டான்னு கேட்டுட்டு வியாக்கியானத்தை காமிச்சா இவன் பசு. ஏன்னா இவனுக்கு ஞானம் இல்லை, விவேகம் இல்லை, யார பரிகிரகம் பண்ணலாம் யார பரிகிரகம் பண்ணக்கூடாதுங்கிற விவேகம் இல்லை. ஞானேனஹீனா பசுபி சமானஹா, ஞானம் இல்லாதவன் விலங்குக்கு சமமானவன். அதனால விலங்கு சாப்பிடக்கூடிய ஆகாரம் புல்லு அதை தூக்கி போட்டு பேசினான். திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யவாச சுச்சி, இதுக்கு நிறைய விதமான வியாக்கியானங்கள் சொல்லியிருக்கான். அதனால நமக்கு இங்கே பிரஸ்துத்தமா இந்த பிரகரணத்துக்கு அனுகுணமான விஷயத்த சொல்லு. அப்ப இந்த ஞான பிரதானம் பண்றது ஞானத்தினுடைய பரிபாக்கமா இருக்கக்கூடியதான சேஷத்துவ ஞானம். ஏன்னா ஞான பிரதானம் பண்றது அப்படின்னா இது எல்லாருக்குமே தானே ஞானம் இருக்கு. அப்ப ஞானத்தினுடைய பரிபாக்கமான விஷயம் இருக்கே அது சேஷத்துவ ஞானம். அந்த சேஷத்துவ ஞானத்தையும் எம்பெருமான் தான் அனுகிரகம் பண்ணிடணும். அதனால பீதகவாட பிறானால் பிரம்மகுருவாகி வந்துன்னு ஆழ்வார் காமிச்சார். பிரதமாச்சாரியன் சுயப்பதியான சர்வேஸ்வரன், இந்த சம்பிரதாயத்துக்கு இந்த அத்தியாத்ம சம்பிரதாயத்துக்கு பிரதமாச்சாரியனா இருந்து நமக்கு இந்த சம்பிரதாயத்தை காமிச்சு கொடுத்தது யாருன்னா ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன். எம்பெருமான் தான் இந்த சாஸ்திரங்களை பிரவர்த்தனம் பண்றான். அவனே தான் கண்ணன அவதாரம் பண்ணி கீதா சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணான். ஆக இந்த ஞான பிரதானங்களுக்கு இது விசேஷிச்சு பிரபன்னன் விஷயத்துல பண்ணக்கூடிய விஷயம். எதுக்காக இந்த ஞானத்தை கொடுத்தா யாருக்குன்னா யாருக்கு எம்பெருமானுடைய கடாட்சம் ஏற்படுறதோ, ஜாயமான கடாட்சம்னு சொல்றோம், எம்பெருமான் இந்த மாத்திரு கர்ப்பத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய காலத்துல யார் எம்பெருமானாலே பார்க்கப்படுறானோ அவனுக்கு இந்த விசேஷமான சேஷத்த ஞானம் ஏற்படும். ஜாயமானி புருஷம் எப்பஷ்யே மதுசூதனா சாத்திக சதுவிஜேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா, அவன்தான் மோக்ஷார்த்த சிந்தக ச வைத்து, அவன்தான் மோக்ஷார்த்த சிந்தகன். மிச்ச பேர்லாம் மோட்சத்துல ஆசை ஏற்பட அவனுக்கு தான் சதாச்சாரிய சம்பந்தம், அவனுக்கு தான் சத்சங்கம். இப்ப இதெல்லாம் எம்பெருமானுடைய கடாட்சம் பண்ணி வைக்கக்கூடியதான காரணம்.
உபகார சங்கிரகமும் ஒரு ரகசிய கிரந்தம் தான் வேதாந்த தேசிக்கு. இந்த உபகார சங்கிரகத்துல கீழேந்து ஆரம்பிச்சு நமக்கு சத்தாஸ்தாபனத்திலேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன எம்பெருமான் நமக்கு என்ன உபகாரம் பண்றான், அப்ப வைகுண்டத்துல போய் அவனுக்கு பிரம்மாலங்காரம் பண்ணி அவனை கோசியன்னு கேட்டு அவனுக்கு நித்திய கைங்கரியத்துவம் கொடுக்கிறவர்களும் எம்பெருமான் இங்க கீழேந்து நமக்கு என்னென்ன உபகாரம் பண்ணின்னு வந்திருக்காங்கிறது அது ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு உபகார சங்கிரகத்துல. அப்ப சாமான்யமான ஒரு உபகாரம் எல்லா சேதனர்களுடைய சுரூபம் ஸ்திதி பிரவர்த்திகள்லாம் தன்னதீனமா வச்சிருக்கிறது, அதுல விசேஷிச்சு பிரபன்னனுக்கு இன்னும் ஞான பிரதானம் பண்ணி சதாச்சாரிய இந்த எம்பெருமான் யாரை கடாட்சிக்கணும்னு யாருக்கு சுகிருத விசேஷம் இருக்கோ அவனுக்கு எம்பெருமான் அவனுக்கு பிறக்கிற காலத்திலேயே அவனால எம்பெருமானால கடாட்சிக்கப்பட்டவனாய் அவனுக்கு சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு சதாச்சாரியனை கொண்டு இவன் எம்பெருமானத்துல ஆத்மசமர்ப்பணம் பண்றான். சத்சங்கா பவன ஸ்பிருகா குருமுகா சீஷம் பிரபத்தியாத்மவான் பிராரப்தம் கர்மசகலம் பரிபுஜ கர்மசகலம் பிரக்ஷீண கர்மாந்தரகான காமிச்சா பிரங்கீஷேஸ்வர காரிகள். சத்சங்க பவனஸ்பிருகா சத்சங்கத்தை என்ன பண்ணிட்டு பவனஸ்பிருகா இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆசையை போக்குது நல்லோருடைய சேர்க்கை. அதுக்கப்புறம் என்ன பண்றான், அந்த நல்லோருடைய சேர்க்கை எதை கொண்டு போய் விடுறது, குருமுகா ஸ்ரீஷம் பிரபத்திய ஆச்சாரியனை முன்னிட்டு இருந்து எவ்வருமானத்துல இந்த ஆத்ம ஆத்மீயங்களை சமர்ப்பிக்கிறது ஆத்மவான். அப்போதான் அவனுக்கு ஆத்மவான்ங்கிற பேர். ஆத்மவான்ங்கிற சப்தத்துக்கு வான்னா மதுப்பு, ஆத்மாவை உடையவன். இது வரலும் என்னோடது நான் நினைச்சிருந்த அப்ப என்னுடையது அங்கேயும் உடைய சப்தம் இருக்கு. ஆனா இது துரபிமானம். அதான் முன்னாடி சொன்னார் அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கம். இந்த துரபிமானம் போனது எப்ப அப்படின்னா சத்சங்கத்தினால துரபிமானம் போச்சு. இந்த துரபிமானம் போனது என்ன பண்ணித்து சதாச்சாரியன் ஆசிரியக்கும்படியாக பண்ணித்து சதாச்சாரியனை ஆசிரியிச்சா என் ஆச்சாரியன் பிரபத்தி பண்ணான். பிரபத்தி பண்ணின உத்தர காலத்துல இவன் ஒத்துண்ட பிராரப்தத்துக்கு அபிபகத பிராரப்தம்னு பேர். இவன் இந்த மோட்ச காலத்து இத்தனை கால இத்தனை ஆயுசு கழிச்சு இத்தனை நாள் கழிச்சு எனக்கு மோட்சம் வேணும்னு பிரார்த்திச்சான். ஏதோ தேகாபசானியமா தொத்தாதம் பிராப்பையன்னு பிரார்த்திச்சான். இந்த சரீரம் விழக்கூடிய காலத்துல உன்னுடைய திருவடியில் அடையணும்னு பிரார்த்திச்சான். இதுக்கு இந்த இந்த காலத்துல இசைவு. எந்த காலத்துல இவன் உபாய அனுஷ்டானம் பண்ணினதுல இருந்து இவனுக்கு பலன் சித்தியாரம் இருக்கக்கூடிய காலம் இந்த குறுகிய காலத்துக்கு இவன் இசைஞ்சிருக்கான். அதுக்கு அபிபகத பிராரப்தம்னு பேர். இந்த அபிபகத பிராரப்தத்துல இவனுடைய கர்ம வசாக்கு பாப்பங்கள் ஏற்படும். ஏன்னா இவன் மோட்சம் போற அளவுக்கும் இவனுக்கு பாப்பங்கள் கூடாது. அந்த கர்மா அவனோட இருந்துதான் அனுபவித்துச்சுன்னு தான் அந்த பாபத்துல புத்திபூர்வகமான பாபம் அபுத்திபூர்வகமான பாபத்தை எம்பெருமானே சமைச்சிடுறோம். புத்திபூர்வகமான பாபம் ஏற்பட்டா அதுக்கு பிராயச்சித்தாதிகள் பண்ணிக்கணும், இல்லைன்னா பிராயச்சித்த பிரபத்தி பண்ணணும், இல்லைன்னா குட்டில சுபாவனா இருந்தான்னா தர்தண்டனை அனுபவிச்சு எப்படியா இருந்தாலும் இவனுக்கு விதூத பாபனாக்கி எம்பெருமான் தன்னுடைய சோதி கழிச்சுக்கிறான்னு சொல்லணும். இது எம்பெருமான் பண்ணக்கூடிய பரம உபகாரம். அது மாத்திரமில்ல இப்படி கிருதோபாயன் விஷயத்துல அதுவும் விசேஷிச்சு உபாய அனுஷ்டானம் பண்ணி உத்தர கிருத்தியத்துல ஆத்மசமர்ப்பணம் உத்தர கிருத்தியத்தை பிராயச்சித்தியாதிகளை பண்ணி விதூத பாபனா இருக்கானே அவன் விஷயத்துல ஈஸ்வரன் பண்ணக்கூடிய அனுகிரகம். முதல்ல சாமானிய விஷயத்துல பண்ணக்கூடிய அனுகிரகம், அதுல விசேஷிச்சு தன்னுடைய கடாட்சம் வெத்தவனுக்கு பண்ணக்கூடிய அனுகிரகம், அதுல விசேஷிச்சு சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டவனுக்கு பண்ணக்கூடியதான அனுகிரகம், அதுல விசேஷிச்சு பிரபத்தி பண்ணவனுக்கு ஏற்பட்டதான அனுகிரகம், அதுல விசேஷிச்சு பிராயச்சித்தி பிரபத்தி பண்ணவனுக்கான இருக்கும் அனுகிரகம். இப்படி பிராயச்சித்தி பிரபத்தியும் பண்ணி நிர்பரமா இருக்கக்கூடிய இதுவா இருக்கக்கூடியவரான விதூத பாப்பனா இருக்கக்கூடிய விஷயத்துல எம்பெருமான் பண்ணக்கூடிய அனுகிரகம் என்ன அப்படிங்கிறத மாரிமலை முழஞ்சில சொன்னான். அவன் இவ்வளவு தூரம் வந்து என்னதுக்காக ஹார்தானுகிரகீத சதாதிகயா, ஹார்தானுகிரகீத சதாதிகயா, ஹார்தகான எம்பெருமான் 101வது நாடியில நுழைச்சு விடுறது மாத்திரம் இல்ல தேதகத்தனஸ்மிருதி யோகாச்ச அப்படின்னா இவன் எல்லா லோகங்களுக்கும் மேல் லோகங்களுக்கெல்லாம் இந்த சேதனனை கைப்பிடிச்சு அழிச்சுன்னு போறான். முக்தாத்மாவை அழிச்சுட்டு போய் அங்கிருந்து அமானவனை வரவழைச்சு அமானவ கரஸ்பரிஷம் ஏற்பட்டு பிரஜாநதியை தாண்டும்படியாக பண்ணி வச்சு எல்லாம் பராதி தப்சுதே. இவன் போறானா இவன் போறதில்ல, ஈஸ்வரனுடைய சங்கல்பம் இல்லை அப்படின்னா இவனுக்கு என்ன வியாபாரமும் இல்லை. இவனுக்கு மாத்திரம் இல்லை, நித்தியர்களுக்கும் இல்லை, முக்தர்களுக்கும் இல்லை, எல்லாம் ஈஸ்வர சங்கல்பாதீனமா இருக்கு. கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத்துன்னு சொன்னதுதான் பராதத்ருதேன்னு சொன்னார். இவன் தான் கர்த்தா, இவன் தான் போக்தா அப்படின்னு சொன்னார். இவன் தான் ஒரு காரியங்களை செய்யறவன், ஒரு காரியத்தை அனுபவிக்கிறவனா இருந்தாலும் இவன் தானாக அனுபவிக்கல, ஈஸ்வரன் கொடுத்ததை அனுபவிக்கிறான். அவன் ஈஸ்வரனால கொடுத்ததை அனுபவிக்கிறான், ஈஸ்வரனால கொடுத்தப்பட்ட நியமனத்தை செய்யறான். கர்த்தா காரயிதாச்ச சஹா, செய்பவன் செய்விப்பவன் ரெண்டும் அவன்.
ஆக இப்படி பண்ணவனுக்கு ஹாரதனான எம்பெருமான் இவனுக்கு சேஷகதிகள்லாம் பண்ணி இவன் வைகுண்டத்துல போய் நுழைஞ்சு பிரம்மாலங்காரம் ஏற்பட்டது சாரோக்கியம் சாரூப்யம் சாமீபியம் சாயுஜ்யம்ங்கிற மோட்ச பர்யந்த எம்பெருமான் இவனுக்கு கொடுக்கக்கூடிய படிகளை சொன்னான். எத்திக்கு மாரிமலை நுழைஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தேவிழித்து. ஏன் சிம்ம திருஷ்டாந்தத்தை இங்க சொன்னா அப்படிங்கிறதுக்கு ஹிரண்யதம்ஷ்டா பபசஹா அனசூரிகின்னு சாந்தோக்கியத்துல காமிச்சிருக்கு. அதனால இங்க பிரம்மா அந்த சாந்தோக்கியத்துல அத்தியாத்மமா எல்லா ஆத்மாவுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய வஸ்து அப்படிங்கிற விசாரம். ஆத்மா தேவானாம் ஜனிதா பிரஜானாகும் ஹிரண்யதம்ஷ்ட பபசஹா அனசூரிஹி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா தேவானாம் ஜனிதா பிரஜானாம் எல்லா தேவர்களுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் பிரம்மாதி ஸ்தம்பா ஸ்தாவராந்தமான அனைத்து சேதனா சேதனங்களுக்கும் ஆத்மாவா அவன் இருக்கான். உடல் மிகை உயிரன கரந்தெங்கும் பரந்துடன் இவை இவையுண்ட சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுடனே. உடல் மிகை உயிரன கரந்தெங்கும் பரந்துடன் எங்கேயும் தெரிஞ்சது சுடர்மிகு சுருதி காமிச்சது. அப்ப அபாதித பிரமாணமான ஸ்ருதி காமிச்சது. ஆனா செப்பம்ர சித்தத்துக்கு திருட பிரமாண சித்தம்னு காமிச்சது. அப்ப சுடர்மிகு சுருதியில இப்படி காமிச்சது. எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேதா எம் ஆத்மான மந்தரோ யமயதி சதா ஆத்மா அந்தர்யாமியமிருதான்னு பிரகதாரண்யத்துல அந்தர்யாமிய பிராமணம் காமிச்சது. அப்ப யமன் உள்ளுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டு எல்லாத்தையும் நியமிச்சு அவர்களால அறியப்படாதவனா இருக்கானோ அவன் தான் பரவத்து, அவன் தான் சர்வாந்தர்யாமி அப்படின்னு அந்தர்யாமி சப்தத்துக்கு. ஆக இப்படி இந்த சந்தரியாமியான எம்பெருமான் இருக்கிறதுடைய பிரயோஜனம் இங்க காமிச்சது. அப்ப எல்லாருடைய ஹிருதயத்திலயும் அந்தர்யாமியா சர்வேஸ்வரன் இருக்கான். இருந்த அவர்களுடையதான யோக்கியதைக்கு தகுந்ததான ரட்சணத்தை பண்ணிட்டு வரோம். அதனாலதான் கீழே இவ்வளவு பிரகாரமான ரட்சணத்தை காமிச்சோம். கீழே சாமானியனுக்கு பண்ணக்கூடிய ரட்சணம் அதுல விசேஷிச்சு அதுல விசேஷிச்சு அதுல விசேஷிச்சு இதெல்லாம் ஹார்தன் பண்ணக்கூடிய காரியம். இவனுக்காக சன்னதி பண்ணிருக்கான். ஏன் இங்க ஹார்தன சொன்னா இந்த நிசும சப்தத்துல என்ன காவல் ஏன் இங்க நிசுமாவதாரம் என்னன்னா ஹிரண்யதம்ஷ்டஹா பபசஹான்னு சொல்லிட்டான். ஹிரண்யதம்ஷ்டஹா பபசஹானா சொர்ணமயமான தந்த திருப்பல்களை உடையவன் ஹிரண்ய விதாரக தம்ஷ்ட யுக்தஹா இரண்யனுடைய மாம்சத்தை சாப்பிட்றதுக்காக கோரைப்பல்ல உடையவன் அப்படின்னா அர்த்தம் சொன்னா தான் நிசும தியானம்னு சொல்லிட்டோம். அது மாத்திரம் இல்லை இந்த விஷயம். ஏன்னா முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே பரதருவான்னு ஆரம்பிச்சிருக்கான். இந்த நாராயண சப்தத்துக்கு வித்பத்தி ரெண்டு விதமான வித்பத்தி உண்டு. நாராயணம் நாராயணாமயனம்னு ரெண்டு வித்பத்தி கர்மதாரயத்தினாலே தத்துவ சமாசத்தினாலே சொல்லும். அப்ப இது என்ன காமிச்சது நாராயண சப்தம் நாராயண சப்தம் நாராயண சப்தம் விஷ்ணு சப்தம் வாசுதேவ சப்தம் இது மூணுமே வியாபக மந்திரங்கள்னு பேர். வியாபக மந்திரம்னா இந்த எம்பெருமானுடைய சர்வ வியாபித்தம் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிற்கக்கூடியதான சுவாவம். தன்னுள் கடவாத எப்பொருளும் தான் இல்லையே நாள்வர் பின்னும் உள்ளாய் புறத்தாய் இவை என்ன இயற்கைகளே எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் உள்ளேயே இருப்பான் வெளியிலையும் இருக்கு. அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி அதான் அந்த பகிர்ச்ச தத்சர்வம் வியாப்திய நாராயணஸ்திதான்னு உபனிஷத்து காமிச்சு. இப்ப எல்லாத்துக்குள்ளயும் இருக்கான் இல்லையோ எல்லாத்துக்குள்ளயும் எல்லாத்துக்கும் வெளியில இருக்கக்கூடிய தத்துவத்தை காமிக்கும். இப்ப நாராயண சப்தத்துல அந்தர்வியாப்தியும் உண்டு பகிர்வியாப்தியும் உண்டு. எப்ப அந்தர்வியாப்தி அப்படின்னா எல்லா சேதனங்களும் இவனுக்குள்ள இருக்கு. இவன் எல்லா சேதனங்களுடையும் இருக்கு. இப்ப நாராயண சப்தத்துல இவன் எல்லா சேதனங்களுக்குள்ளயும் இருக்கானோ இதுக்கு அந்தர்வியாப்தின்னு பேர். அந்தர்யாமியா எல்லா சேதனங்களுக்குள்ளயும் தனக்கு சரீரமாக கொண்டு அவர்கள் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்க அவர்கள் கர்ம படத்தை அனுபவிக்கிறதுக்காக அவ பக்கத்திலே உட்கார்ந்துருக்க அனுபவிக்க வைக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கான். இப்படிதானே சுதி எல்லாம் சொல்லிருக்கு. இதுக்கு அந்தர்வியாப்தின்னு. பகிர்வியாப்தி எல்லா வெளியில இருக்கக்கூடிய பொருள்களாகவும் எம்பெருமான் தான் இருக்கான். இது பகிர்வியாப்தி. இந்த பகிர்வியாப்தியை காமிக்கிறதுக்காக தான் வாமனாவதார லீல காமிச்சு. எல்லா உலகம் ஈரடியால் தடவந்தமாயோன் அப்படின்னு ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உத்தமன் அன்னை உலகம் வளர்ந்தாய் அப்படின்னு இந்த வாமனாவதாரத்துல கொள்ளன்னான் மாவழி மூவடி தான்னு கேட்டாரோ இல்லையோ நாச்சியார் மூவடி கொடுத்தான். திருப்பாவையில மூணு இடங்கள்ல வாமனாவதார பிரசங்கம். அங்க ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயம். முதல்ல ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிற இடத்துல அங்க இந்த பிரகிருதி மண்டலம் பூர்த்தியா அளந்தபடி பூமி பூமி தத்துவம் பூர்த்தி அளந்தபடி அம்பர மூடருத்து ஓங்கி உலகளந்த அப்படிங்கிற இடத்துல அந்த ஆகாச தத்துவம் பூர்த்தி அளந்தப்படும். அன்னை உலகம் அளந்தா அடிபோர்த்திங்கிறது இந்த மகாபலி சிரசுல வச்ச திருவள்ளுவர். அப்ப
ஏன்னா அடி போற்றி நீங்க வந்திருக்கு. அந்த போற்றுதல் எப்ப சிரசுல வைக்கிறச்சு. அது மாத்திரம் இல்ல, இதுக்கு முன்னாடி பாஷத்தையும் இதை பிரார்த்திச்சிருக்காரு. ஆக இப்படி பிரார்த்திச்சபடினாலும் இந்த மூணாவது இந்த பாசுரத்துல வாமனாவதார சூச்சகமா இருக்கக்கூடிய மூணாவது பாசுரத்துல இந்த மகாபலி திருவடியில வச்சு தலையில வச்ச திருவடியை வச்சதானா அனுகிரகத்தை பேசுகிறார். அதுக்காக இங்க வாமனாவதார பிரசங்கம். சரி, நேத்திய பாசுரத்துல இது வாமனாவதாரம் என்ன பகிர்வியாப்தியை சொல்றதுக்காக வந்தது. நரசிம்மாவதாரம் அந்தர்வியாப்தியை சொல்றதுக்காக வந்தது. திரைலோக்கிய மேத தகிலம் நரசிம்ம கர்ப்பம்னா வரதராஜ பஞ்சாசத்துல வேதாந்த தேசி. இந்த லோகம் அனைத்துமே நரசிம்மனாலே வியாபிக்கப்பட்டிருக்கு. அதே நரசிம்மனுக்கு, ஏன்னா நரசிம்மனுக்குனா ஒரே சமயத்துல ரெண்டு கண் பார்க்க முடியுது. சதா படல பீஷனே சரபசாட்ட ஹாசோத்படே ஸ்புரத்ருதி பரிஸ்புரட்டத்தை பிரகடிகேபி வக்திரேகிறது கிருபா கபடகேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுசா துஷா அப்படின்னு. இந்த கிருபை கபட கேசரின்னு நேர நேர் சிங்கம் இல்ல, கலந்தாங்கட்டி ஒன்னா ரெண்டு கட்டானான சிங்கம். ஆனா மனுஷங்கனும் இல்ல மனுஷனும் இல்ல, அப்படிப்பட்ட சிம்மம் அதோடைய கிருபை இருக்கு. கபட கேசரின் தனுஜ டிம்ப தத்தஸ்தன் சடாபடல பீஷனே சரபசாட்ட ஹாசோத்மரே ஸ்புரத்ருதி பரிஸ்புரடத்தை புரக்கடிக்கே அப்படிங்கிறது நிருசிம்மன் ஹிரண்யனை பாக்கிறச்சே எப்படி கோபத்தோட அனுபவிச்சான்னு காமிச்சான். பிரஹ்லாதனை பாக்கிறச்சே எப்படி தனுஜ டிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதிருஷா திருஷா தாமரை போன்ற கண்ணாலே பிரஹ்லாதாகவான பார்த்தான். பிரதிவிஷத்தே வெஜ்ஜத்தே இது ஸ்பஷ்டமா தெரியாது உன் விஷயத்துலன்னு காமிச்சு. அப்பதான் இங்க சொன்னார் திங்களும் ஆதித்யம் எழுந்தால் போல் அங்கட வேண்டும் ஒன்றுன்னு முன்னாடி பாசுரத்துல சொன்னான். வேறுமை இருப்பங்க தீவிழித்து விதம் அறிவுற்று தீவிழித்து அப்படின்னு இங்க காமிச்சா ரெண்டாவது பாசம் அங்க அங்கன்மாநிலத்துல நாரிமலை பழஞ்சல். ஆக இங்க நிருசிம்மாவதாரத்தினுடைய நிருசிம்மாவதார சூச்சனம் நிருசிம்மாவதார பிரதட்சணமே இல்லை. ராமாவதாரம் இருக்கு, வாமனாவதாரம் இருக்கு, கிருஷ்ணாவதாரம் இருக்கு, ராமாவதாரம் இருக்கு. இங்க நிருசிம்மாவதாரம் பேச வேண்டியதுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு இந்த எம்பெருமானுடைய அந்தர்வியாப்தியை சொல்லக்கூடியதான ஒரு அவதாரம். எல்லா வஸ்துக்களுக்குள்ளையும் எங்குமுடன் கண்ணனந்த மகனைக்கான் நெங்கில்லையாளன் நரணயன் தோன் புடைப்பார் எங்குமுடன் கண்ணனந்த மகனை காய்ந்து அப்படின்னு எங்கும் உடன் எல்லா இடத்தையும் இருக்கான்னு காமிக்கிறது. இப்ப சர்வ வியாபித்வம் காமிக்கிறது, அதுல விசேஷிச்சு அந்தர்வியாப்தி காமிக்கிறது. இதுல என்ன தெரிஞ்சு ஒரு சந்தேகம் கொடுத்துருவோம். ஆழ்வார் சிங்கப்பிரான்முறையின் கோவில் பன்னெண்டு பட்டினம் காப்பு இந்த சரீரம் ரிசமன் இருக்கக்கூடியதான ஆலயம், அதனால நீ என்னிடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். தன்னுடைய வியாதிகளை பார்த்து இங்கே புகையின்மின் புகையின்மின் சிங்கப்பிரான் உறையும் கோவில்னு சொன்னார். சரி, இந்த சரீரம் ரிசமன் இருக்கக்கூடிய இடம் நான் இங்கே நாச்சே வைகுண்டத்தில் தான் அனுபவித்தேன். ஹீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறுமையில் பொங்க எப்பாடும் பேருந்துறை மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூ ஒன்னாவன் கோவில் இருந்து இங்கனே போந்துள்ளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து. அப்போ சீரிய சிங்கம் சீரிய சிங்காதனத்தில் இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சேன். இப்போ வைகுண்டத்தில் நிருசிம்மனாக இருக்கானான்னு அப்படின்னா நம்ம ஆழ்வார் வியாசப்பட்ட ஆகம் சே நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிழந்தானுரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமன்னும் இராப்பகலின்னியே. ஆகம் சே நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிழந்தானுரை மாக வைகுந்தம் அப்படின்னு வைகுண்டத்தில் நிருசிம்மனாக எழுதியிருக்கான்னு ஆழ்வார் நம்மாழ்வாருடைய அனுபவம். அதனால இங்கே காமிச்சா நாச்சியார். இப்படி மாறுமலை முழஞ்சில்ல எம்பெருமான் வைகுண்டத்தில் இருந்து செந்தாமரை கற்பிரான் இருந்தமை காட்டினின்னு இருந்து அழகு அனுபவிச்சான். இப்படி அனுபவிச்சவர்களுக்கு தான் என்ன பிரார்த்திக்கணும்னு மறந்து போயிடுச்சு. ஏன்னா உண்ணப்புக்கு மாயை வாயை மறந்தாரை போலே அப்படின்னு வியாக்கியானம் சொன்னான். உண்ணப்புக்குன்னா சற்றசோபேதமா இது எழுப்பினியாச்சு பதார்த்தங்களாம் பரிமாறி இருக்கா வாய் எங்க இருக்குன்னு மறந்து கொடுத்தனா. அது மாதிரி பெருமாளை அனுபவிக்கணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திக்க வந்த பெண்பிள்ளைகளுக்கு இந்த பெருமாள் நடந்து வந்த அழகும் இருந்த அழகையும் பார்த்தோன்ன என்ன கேட்கணும்னு மறந்து பெடுத்து மல்லாதவங்கன்னு வந்து கொடுத்தோம்னா பெருமாள் கிடைக்கிறவர்களும் தான் நமக்கு பெருமாள் பெரியவன் நினைச்சுன்னு. ஆனா
தன் விஸ்வாமித்த ரிஷி அப்படி சொன்னார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏச்சேமே தபசிஸ்திதாக. உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா ராமனை பத்தி? காக்கபக்ஷ தரம் சூரம் ஜேஷ்டமே தாது மருகசி. அவன் சொல்லிட்டான், உனக்கு எதை கேட்டாலும் பண்ற. அத்தியமே சபலம் ஜென்ம ஜீவிதம் சுஜீவிதம். இன்னைக்கு உன்னை பார்த்ததுனாலதான் எனக்கு ஆயுஷே பூர்த்தியாச்சு. நீ என்ன கேட்கிறியோ உனக்கு இப்பவே பண்ணிட்டேன்னு முதல்ல அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் டிக்ளேர் பண்ணிட்டான். அதனால தெய்வீமா கேட்டான், காக்கபக்ஷ தரம் சூரம் ஜேஷ்டமே தாது மருகசி, உன் புள்ளைய எனக்கு கொடுறான் கேட்டான். வேற ஒன்றும் கேட்கல, ஐஸ்வர்யங்களா எனக்கு வேண்டாம், உன் புள்ளைய வந்து எனக்கு கொடு அப்படின்னா உட்காந்து போயிட்டோம். சார் முகூர்த்தம் இவ நிசம்யா சம்யமான தர்மபிரவி. முகூர்த்தம் நிசம்யா இவ அப்படின்னு இவ ஒரு முகூர்த்த காலம் மயக்கம் பட்டவன் மாதிரி இருந்தான். ஏன்னா இந்த ரிஷி ஐயோ புள்ளைய கொடுன்னு கேட்டோன்னா மயக்கம் பட்டு விழுந்துட்டானே, அதனால நம்ம இனிமேல் கேட்டது தப்போன்னு கிளம்பி போயிடுவாரோன்னு நினைச்சு நின்ன ராஜா இருந்தான். நிசம்யா இவ நிசம்யன் போல இருந்தா இது போறப்பாடா தெரியல, சம்யமான தர்மபிரவி. அப்பம் தெரிஞ்சுனேன் இந்த ரிஷிக்கு என்ன காரணம் சொல்றான் தெரிஞ்சுன்னு சொல்றான், என் புள்ள ஊன ஷோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோச்சனஹா மிகுந்த யோக்கியதாமஸ பஷ்யாமி சகராட்சி. என் புள்ளை 16 வயசு ஆகல, என் புள்ள என்னோடைய புள்ள யமதக்னியோட புள்ள இல்ல, ராஜீவலோச்சனஹா தாமரை மாதிரி கண்ணு இருக்கு. ஏன்னா என் தாமரைக்கு சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா தூங்கி போயிடும், ராட்சசர்கள்னா இராக்கதர்கள் ராத்திரி 6 மணி ஆச்சுன்னா அவ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடட்டையும், அப்போதான் எழுந்திருக்கும். அதெல்லாம் நீ எழுந்திருக்கச்சே என் உள்ள தூங்கி போடுவான், அதனால கூட்டிகிட்டு போய் பிரயோஜனம் இல்லை. இப்படியெல்லாம் சொல்லி பார்ப்பான் அந்த ராஜா. அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏச்சேமே தபசிஸ்திதாக. ஏண்டா ராமனை எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமாடாங்க, சிம்ஹாசனே பிரபு என்று நாட்டாராலே வணங்கு நீ அத்தனை போக்கி காட்டாராலே வணங்கும் நான் அறியப்போமோன்னு கேட்டோம். குஷதம்ப தராகா என்று புல்லும் கையுமான நான் அறியும் அத்தனை போக்கி வில்லும் கையுமான நீ அறிவதையோ. கையில தர்மம் வச்சிருந்து பவித்திர சாத்திர ஜபம் பண்ணி நான் தெரிஞ்சிருந்ததா நீ தெரிஞ்சிருந்துவியா? புல்லும் கையுமான நான் அறியும் அத்தனை போக்கி வில்லும் கையுமான நீ அறிய போவோம்னு கேட்டு ரொம்ப அழகா பரிவாசம் உள்ள வியாக்கியான தனிஷ்லோக வியாக்கியானத்துல கேட்டு இதெல்லாம் ஆச்சரியம் இல்ல. இந்த ராமனுக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்ட, தசரதனுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அகம் வேங்கிற சம்பத்துக்கு ராமனுக்கு தெரியுமான கேள்வி. ஓராச்சார் சுதந்திரம் கல்பித்து ஓராச்சார் என் பக்கள் குளிந்து கேளாதபடியினாலே எம்பெருமானுக்கும் தெரியாதுதான் தன் பிரபாவம். ராமனுக்கும் தெரியாததான் எனக்கு தண்டா தெரியணும், தசரதனுக்கெல்லாம் தெரியாம இருக்கலாம் ராமனுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு கேட்டா ராமனுக்கும் தெரியாது. அதனாலதான் அபிஜ்ஞாதா தனக்கும் தன் தன்மை அறிவறியாமே தடங்கடல் கிடந்தான் தன்னை அருளும். தனக்கும் தன் தன்மை அறிவறியான், நான் இன்னும் சுவாவத்தை உடையவன் எம்பெருமானுக்கும் தெரியல. அது ஆசிரிதருடைய குணம், ஆசிரிதருடைய ரட்சணார்த்தம் இருக்கக்கூடிய குணபூர்த்தி அது. அதனால அஜ்ஞானின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல மகாத்மானம் சப்தம், மகாத்மானம் ராமம். அங்க வேதாக மேதம் புருஷம் மகாந்தம்னு சொல்லு. வேதத்துல எந்த வேதம் மகாந்தம்னு சொல்லித்தோ அந்த வேதம் அதே அந்த வேத வேதினான எம்பெருமான இங்க மகாத்மானங்கிற சப்தத்தினால சொன்னார். அங்க வேதாகமே ஏதம்னு சொல்லி பிரயோகம், இங்க ராமன்னு பிரயோகம். இந்த பிரம்மம் அப்படின்னு அங்க நபும்சகலிங்க பிரயோகம், இங்க ராமன் புல்லிங்க பிரயோகம். எனக்கு ஏற்கனவே வெக்தமா வந்திருக்கானே இந்த ராமன். இதுக்கு மேல போனா எனக்கு தான் தெரியும், நான் என்னமோ வாங்கிக்கிறதுக்காக ராமனை சம்பாதிச்சுக்கிறதுக்காக உன்ட்ட சொல்றேன்னு நினைச்சுக்காத. உன்னிடத்திலேயே இருக்கார் வசிஷ்டர், உனக்கு புரோஹிதரா வந்து உட்கார்ந்து இருக்க, உன்னுடைய புரோஹிதர். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய பரம விரோதி வசிஷ்டகான்னு சொல்லல, வசிஷ்டா ஜானாத்தின்னு சொல்லல, வசிஷ்டோபி ஜானாத்தின்னு அர்த்தம். எனக்கு பரம விரோதியான வசிஷ்டனுக்கும் தெரியும் இந்த விஷயம்னு அர்த்தம். உடனே வசிஷ்டனுக்கு தலையில கிரீடம் ஏறிடுதுன்னா என்ன பண்றதுன்னு சந்தேகம். ஏச்சையுமே தபஸ்தித்தா, யார் யாரெல்லாம் தபஸ் பண்றாலும் அவளுக்குலாம் தெரியும் வசிஷ்டன் ஒன்றும் பெருசு இல்லை இதுல அப்படின்னு அர்த்தம். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏச்சையுமே தபஸ்தித்தா. இப்படி கேட்டும் ராஜாவை கொடுக்கறதுக்கு மனசு வரல. அப்ப சொன்னா மித்யா பிரதிஜ காப்புஸ்த சுகீபவ சபாந்தவைஹீனம், அப்பா எனக்கு ராமனை கொடுக்கலையோனோ நீ சௌக்கியமா ராசி நுழையில் திகழும் வண்ணம் காட்டி எம்பெருமான் வாசிவல்லீர் இந்தலூரில் வாழ்ந்தே போனீரேன் திருநங்கேழ்வா சொன்னா போல விஸ்வாமித்திரன் சொன்னா சுகீபவ சபாந்தவைஹி, உன்னுடைய பந்து வர்க்கங்கள் அடைய சௌக்கியமா இருந்தான்.
அப்பதான் வசிஷ்டர் சொன்னார், தேசாம் நிகிரகணே சக்தா சயஞ்ச குஷிகாத்மஜா தவ புத்திர ஹிதார்த்தாய துவாமுபேத்ய அபியாசதே. அப்பா, இந்த அசுர கோஷத்தை ஒழிக்கிறதுக்கு ஒன்றும் இவருக்கு பெரிய காரியம் இல்லை, விஸ்வாமித்தருடைய தப்போபலத்துக்கு முன்னாடி ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஆ, தவ புத்திர ஹிதார்த்தாய துவாமுபேத்ய அபியாசதே, உன்னுடைய பிள்ளைக்கு ஒரு மங்களங்களை பண்ணி வைக்கணுங்கிறதுனால உன்னிடத்த வந்து கேட்டுட்டா கொடுத்து அனுப்புறாங்க. எதுக்கு சொல்லுறேன், அந்த மன்னாடி தான் இது பரவஸ்தோ, இதுக்கு பசிதாகம் கிடையாது, இதுக்கு நீ வயசை பார்க்காத, வயசு கிடையாது. மதர்ம விருத்தேஷு வயசு சமீட்சத்தையான காளிதாசம், பார்வதி சின்ன பொண்ணு தபஸ் பண்ண போயிட்டான், ஜகாம கௌரி சிகரம் சிகண்டி மத்து மயில்கள் நிறைஞ்சதான ஒரு சிகரத்தில் உட்காந்து தபஸ் பண்ணுறான். வெயில் காலத்தில் பஞ்சாங்கி மத்தியத்தில் தபஸ் பண்ணுறான், மழை காலத்தில் கழுத்தில் ஜலத்தில் வந்து தபஸ் பண்ணான், வெயில் குளிர் காலத்துலேயும் மழை காலத்துலேயும். இவ்வளோ கோரமான தபஸ் பண்ணுற பார்வதியை பார்க்கறதுக்கு தபஸில் சிறந்த ரிஷிகள்லாம் போய் பார்த்தாள், ரொம்ப வயோவிருத்தால் தபோவிருத்தால் ஞான விருத்தால் இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் போய் பார்த்தாள். ஏன்னா இவளோ சின்ன பொண்ணு, இவருக்கு அவள் பார்க்கணும்னு ஆசையாக இருந்தால் பார்வதி ஒரு நாளைக்கு ஆசிரமத்துக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லலை, எல்லா ஜக ரிஷிகள்லாம் திருக்ஷபஸ்தான் ரிஷயா அபிபாகமன்னு, இவளை பார்க்கணுங்கிற ஆசையோட ரிஷிகள்லாம் போய் பார்த்தாரு. ஏன் பார்த்தான் கேட்டால், நதர்ம விருத்தஸ்ய வயஸ் சமீட்சதே, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு வயசு இல்லையே. கண்ணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்ற என்ன பெறுவரே நான் திரும்ப கேழ்வோம். நம்பாத்து குழந்தை தான், ஆனால் கண்ணபுரத்துக்கு தொழில் தான் அந்த பிள்ளையை பிள்ளைனா சொல்கிறது, கௌரவ புத்தியாக சொல்ல வேண்டாமோ, அதனால கௌரவ புத்தியாக போய் பார்த்தார்கள். அதே மாதிரி இங்கே ராமம் காக்கபக்ஷ தரமாக இருந்தாலும் அதனால மேலே பதம் காக்கபக்ஷ தரம்னு சொல்லிட்டு நிற்கல, சூரம்னு அர்த்தம், அவனுடைய சௌரியம் உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். நீ உன குழந்தைன்னு பிரமிச்சிருக்க, அவனுடைய சௌரியம் உனக்கு தெரியாது. இப்படிலாம் மன்னாடி வாங்கிண்டா வசிஷ்ட பகவான் கொடுன்ட்டான், வாங்கிட்டவர் தர தர தரன்னு இழுத்துட்டு சரையோ நதி கரைக்கதான் போய் நின்று எங்கேயாவது திருப்பி கூப்பிட்டானா என்ன பண்ணுறதுன்னு பயம். அங்கே போனோன்னு கூப்பிடுறா, வத்சராம குழந்தா அப்படின்னு கூப்பிடுறான், போய் ஜலத்தை சாப்பிட்டு ஆச்சமணம் பண்ணிட்டு வா, உனக்கு பலாதிபலாங்கிற மந்திரத்தை சொல்றேன், உபதேசம் பண்றேன், சரையோ நதி கரையில சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துல ராமனை கூப்பிடுறச்சே வத்சன்னு கூப்பிட்டேன், குழந்தாயின்னு கூப்பிட்டேன். இதே தசரதனுடைய சபையில சொல்றச்சே மகாத்மா, அது பரவஸ்து பிரம்மம், இதுக்கு இங்க எதுக்கு பலாதி பலானதுக்கு சொல்லணும், இதுக்கு பசி ஏற்படக்கூடாது, தாகம் ஏற்படக்கூடாதுங்கிறதுனால களைப்பு ஏற்படக்கூடாதுன்னு தான் இந்த மந்திர உபதேசம் பண்ற. பரபிரம்மத்துக்கு பசி தாகம் களைப்புலாம் உண்டான அங்க மன்னாடி நச்சு எப்படி சொன்னாரு அப்படின்னா, அது ரெண்டுமே யுத்தம், பெருமாள் கிடைக்கிற வரலும் ஞான பாகமா இருக்கு. அதனால பரபிரம்ம பரவஸ்துவை பத்தி சொன்னார், பெருமாள் கிடைச்சதும் ஞானம் பெழுத்து பிரேம மாத்திரம்தான் இருக்கு. அதனால குழந்தை கிரகான வத்ச சலிலம் மாவூ காலசிய பகையா, குழந்தாய் தீர்த்தம் சாப்பிட்டுவா உனக்கு உபதேசம் பண்றேன்னு. ஆழ்வாரம் அப்படி அடைச்ச உயர்வர உயர்நலம் பதிகத்துல தான் எம்பெருமானுடைய பரத்தத்தை அனுசந்தானம் பண்ண ஆழ்வாருக்கு இந்த சம்சாரிகளோட சேர்ந்து அனுபவிக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட வீடுமின் பதிகம் வந்தது. இந்த வீடுமன் பதிகத்துல இந்த சம்சாரிகள் ஆழ்வாரை பார்த்து கேட்டா, இது அனாதியா எத்தனையோ காலம் எங்களுக்கு போகமாயத்தனமா இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை விட்டுட்டு வான்னு சொல்லிடுறேன், அவ்வளவு சரீரத்தை விட்டுட்டு வர்றது சுகரம் தான், ஆனா எங்களால பண்ண முடியலையே, அதனால எப்படி விட முடியும், உங்க பெருமாளும் ரொம்ப பரணா சொல்றேன், இந்த சரீரத்தை விட்டு ரொம்ப பரணா இருக்கிறவனை போய் ஆசிரியிக்க முடியுமா, என்னால அவனை போய் முதல்ல அவனோட பேட்டி கிடைச்சானா அவனோட நம்ம ஆசிரியிக்கிறது அதுவே கிடைக்காது பரமான வஸ்துவுக்குன்னு கேட்டுட்டு அப்பதான் சொன்னார், இவனுக்கு பரத்துவத்துக்கு நிறம் கொடுக்கக்கூடிய இன்னொரு குணம் இருக்கு, அதை சொல்றேன் கேளுன்னு ஆரம்பிச்சு சத்துரை அடையவர் கழியவன் பதிகம். சத்துரை அடையவர் கழியவன் பிறகுளுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பினம் மதம்பரவடைகள் மத்தொரு கடவண்ண கடவுளில் உறவடையாக கொண்டு எத்திர முரணனோடு இணைந்திருந்தேங்கி எழுது. இப்படி சௌலபியத்தை அனுசந்தான மாட்ட ஆழ்வார்க்கு இந்த எம்பெருமான பாக்கிய சம்சேஷம் பாக்கிய கரணங்களாலேயே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நொழிபெட்டு, அந்த எண்ணம் தோணினோட தானான தன்மை போயிடுத்து. ஒரு நாயகி பாவத்துல பிரணயினித்துவம் ஏற்பட்டு போயிடு. அதனால அடுத்த பதிகத்துல அஞ்சலைய மரணாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சலைய சேவலமாய் ஆபாவன் நனக்கருளி வெஞ்சலைய புள்ளுயர்த்தார்க்கன் விடுதூதாய் சின்னக்கா அஞ்சலைய அலம்பைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ அப்படின்னு பரவலிடத்துல சரணாதி பண்ண ஆரம்பிச்சு. அப்ப ஆழ்வாருக்கு தானான தன்மை எப்ப போச்சு, எம்பெருமானுடைய சௌலபியத்தை அனுசந்தானம் பண்ணவாறே தானான தன்மை போச்சு, பரத்தை அனுசந்தானம் பண்ற காலத்துல போகல. அப்ப இதே மாதிரி விஸ்வாமித்ர ரிஷிக்கு எம்பெருமான் அகம்பேத்தி மகாத்மானம்னு சொல்றச்சே அவருக்கு அந்த இது ஏற்படல, வாத்சல்யம் ஏற்படல. ஆனா ராமன் கைக்கு கிடைச்சப்புறம் வாத்சல்யம் தான்
அப்ப இந்த பிரேமாதிசயத்தினால என்ன பண்றா, ராமனுக்கு எந்த ஹானியும் வந்துடப்படாதுன்றதுனால திருணச்சயனே அனுஷித்தே சகோஷிதாபியம் ராத்திரி பலாதி பல மந்திரத்தை உபதேசம் பண்ணி காட்டுக்கு அழிச்சுன்னு போயிட்டான். காட்டுக்கு அழிச்சுன்னு போனா ஒரு புல்ல பரப்பி படுக்க வச்சிருந்தா, படுக்க வச்சிருந்தா காத்தால அந்த ராத்திரி ஃபுல்லா அந்த ரிஷிக்கு போட்ட அந்த ரிஷிக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா இது மாதிரி ஒரு அத்விதீயமான ஒரு ராத்திரி கிடைக்காது. ராவணனுடைய திருக்கண் வளர்ந்தவருடைய சேவை காத்தால ராமலட்சுமணா ரெண்டு பேரும் எழுப்பணும். ஆனா ராமன் ஒண்டிதான் எழுப்பியிருக்க, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தகன் லக்ஷ்மணன் எழுப்பினதாக காணுங்க. ஏன்னா லக்ஷ்மணன் அப்ப சரீரத்தோட இல்லை, அவன் ஆதிசேஷனா. அதனால பார்த்தே ராமன் ஒண்டிதான் பார்த்த, கௌசல்யா சுப்ரஜா ராமன் பாடு அப்படின்னு நல்லா வியாக்காரன் காமிச்சிருக்க. அதுக்கு சொல்ல போறேன், பெருமாள் கையில கிடைச்சிட்டாருன்னா நமக்கு கேட்க வேண்டிய விஷயம் தான் மறந்து போயிடும். அழ்வா எம்பெருமான ஆசிரியக்கணும், எம்பெருமான் இந்த சேதனர்களை எம்பெருமான ஆசிரியக்க வைக்கணும்ன்றதுனால தான் பத்தரையா தேவர்களை பதிவு சொன்னார். இந்த பத்தரையா கழிவுல எம்பெருமானுடைய சௌலபித்த அனுசந்தானம் பண்ண ஆழ்வாருக்கு மேல பரமபதேசம் பண்ணணுங்கிற எண்ணம் எடுத்து தான் மன தான் ஆசைப்பட்டு நாயகி பாவத்தை ஏற்பட்டு எடுத்துட்டு எம்பெருமான் வரமாட்டானா. அருளாத நீயருளி அவராவி தோராமன் அருளாழி புட்கடவீர் அவர்வீதி ஒரு நாள் என்று அருளாழி எம்மான கண்டத்தால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாவம் என்பழைத்தோமேன்னு கேட்டோம். அப்ப அவர் ஆவி தோராவன் என்னுடைய ஆவி உலர்ந்து போறதுக்குள்ள வரணும், என்னை பார்க்க வர வேண்டாம், என்னை பார்க்க வந்தா லோகத்துல ஏதாவது துஷ்பிரச்சாரம் பண்ணிடுவோம், அதனால எங்காத்த வாசலோட போகும். அதுவும் பெருமை போக வேண்டாம், திருவடி அழிச்சுட்டு கையில திருவாயுதங்களை ஏற்றிட்டு ஓ யாராவது சொல்லுவா ஏதோ யானை கத்திருக்கு போறதுக்கு பெருமாள் போறாருன்னு சொல்லுவாள் தவிர என்ன பார்க்கணும் லோகத்துக்கு பண்ண வேண்டாம், நான் நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கிறோம். அருளாழி அம்மான எப்படி அருளாள நீரொளி அவராக தோறாகும் அருள் ஆழி புக்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாவம் என் உழைத்தோமே. அப்ப இப்படி பெருமாள் நமக்கு லபிச்சுட்டா அப்படின்னா நம்மளுடைய நம்ம என்ன கேட்க போறோம்ங்கிறதுலாம் மறந்து போய் அவனுக்கு பல்லாண்டு பாடு. நான் பல்லாண்டு பாடுறவருடைய குமாரத்தீவன் பெருமாளுக்கு என் தன்னுடைய சமிருத்தியை அழிய தனக்கு வரக்கூடிய சமிருத்தியை அழிய மாதிரி பெருமாளுக்கு சமிருத்தியை வேணும்னு பல்லாண்டு பாடுனவ தகப்பனம் திருப்பல்லாண்டுலயே பார்க்கலாம். படைபோர் முக்கு முழங்கும் அப்பாண்டு சந்தியமும் பல்லாண்டு எல்லாத்தையும் பாடினு வந்தார். திருமார் வடிவாரின் உளவாரன் வாழ்கின்ற வங்கையும் பல்லாண்டு வடிவார் சுவாஜ வளத்துறையும் திருடாணியும் பல்லாண்டு படைபோர் முக்கு முழங்கும் அப்பாண்டு சந்தியமும் பல்லாண்டு உனக்கும் எனக்கும் கூடிய நிச்சய சம்பந்தத்துக்கு ஒரு பல்லாண்டு பாடினார், உன் கையில் இருக்கக்கூடிய திருவாழி ஆழ்வானுக்கு பாடினார், திருமாவில் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாருக்கு பாடினார். இதெல்லாம் பாடின ஆழ்வாருக்கு தோணி போயிடுத்து. ஐயோ நம்ம பார்த்துட்டோமே ஊராறு பார்க்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம பல்லாண்டு பாடுறோம், நம்ம பார்த்துட்டு நம்ம கண்ணச்சு பட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யாக்கியானந்த சொல்றா, முகத்தை மாற வைத்தவழி செய்தார் முகத்தை திருப்பிண்டாராம் திருப்பிண்டு அப்பாந்த சந்தியமும் பல்லாண்டுன்னு சொன்னார். இப்ப இப்படி பல்லாண்டு பாடக்கூடியவருடைய குமாரத்தீவன் அதனால பெருமாள் நமக்காக வந்து சிம்மாசனத்துல இருந்து வைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான திவ்ய சிம்மாசனத்துல இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டானேங்கிறதுனால இந்த பாசுரத்துல எம்பெருமானுடைய குணங்களை ஏற்றி பல்லாண்டு பாடும். அதுவும் ஆறு இடத்துல பல்லாண்டு ஆறு தடவை பல்லாண்டு பாடும். ஏன்னா எம்பெருமானுக்கு சாக்குண்ய பரிபூர்ணன்னு பேர், ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் அப்படிங்கிறதான ஆறு குணம். இந்த ஆறு குணத்தை உள்ளீடாக கொண்டு அவதார லீலைகளை கொண்டு பாடு பல்லாண்டு பாடு. அன்று உலகம் அளர்ந்தாய் நடி போற்றி அன்று அன்று அப்படின்னா எதுவுமே இல்லாத அன்று. நான்முகன் தன்னடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாலனீடு திருக்குறுகோர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க. அன்றுங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று, அதுதான் அன்றுங்கிறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், காரணம் ஒரு காரணாவஸ்தேன் அர்த்தம். அப்ப இந்த தேவர்களோ யாரும் இல்லை, சதேவ சௌமிய இதமக்ராசீத் ஏகமேவா அத்விதீயம் ததைக்ஷத அன்று அப்படின்னா ஏகமேவ அத்விதீயம் அன்றுங்கிற சப்தார்த்தம். இவ்வுலகம் அளந்தாய் இந்த லோகத்தை அளத்தழுவினா சிருஷ்டித்தன் அர்த்தம். இந்த லோக சிருஷ்டி பண்ண எப்படி ததை கஷத முகுஸ்யாம் பிரஜாயா
அப்படிங்கிற அந்த பிரம்மமே சங்கல்பிச்சு. அப்ப அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி, உன்னுடைய திருவடிகளுக்கு ஒரு மங்களாதாரம். அப்ப அன்னைக்கு எங்களுக்காக இந்த லோக சிருஷ்டியை பண்ணீர, அப்ப சர்வ ஜகத்துக்கும் காரண வஸ்துவா இருக்கீர, உங்களுடைய திருவடிகளுக்கு ஒரு மங்களாசாசனம், ஒரு பல்லாண்டு. ஏன்னா நாம் யாரை ஆசிரியிக்கிறோம் அப்படின்னா, ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே, ஸ்ரீமன்னாராயணன் அப்படின்னு சொன்னோன்னே சரணம்னு, ஸ்தனந்தய பிரஜை வாயிலே முளைமடுக்குமா போலேன்னு காமிச்சான். குழந்தை பிறந்துருத்துனா அந்த குழந்தை உடனே வாய் வைக்கிறது, தாயாவுடைய ஸ்தனத்துல எப்படி வாய் வைக்கிறதோ அது மாதிரி ஸ்ரீமன்னாராயணன் அப்படிங்கிற குணத்தை அனுசந்தானம், பிராட்டியோட கூடின பெருமானுங்கிற குணத்தை அனுசந்தானம் பண்ணோடனே எங்க வாய் மடுக்க போறோம், அடி போற்றி அவனோட திருவடிகள்ல வாய் கொடுக்க போறோம். அதான் ஸ்ரீமன்னாராயண சரணம். அன்று இவ்வுலகம் அளந்தா எடை போற்றினா, அன்னைக்கு வாமனாவதாரத்துல இவ்வுலகத்தை அளந்தான். கொள்வன்னான் மாவழி மூவழி தாயந்த கல்வனே, இடத்துல கேட்டுண்டார் வியாச்சாரா கேட்டுண்டார், கொள்வன்னான் மாவழி மூவழி தாயந்த கல்வனே ஆழ்வார் எப்படி சொல்ல போச்சு. வாமனாவதாரத்தை பெருமாள் எப்படி கேட்டான், சரி ஏன் கேட்டார்னா, இவனும் சர்வேஸ்வரர், இப்பத்தன்ட்ட போய் ஒரு விஷயத்தை யாச்சகம் வாங்கணும்னா எப்படி போய் கேட்க வேண்டியிருக்கு, அவனுடைய முகம் பார்த்து அவனுடைய புத்தி அவனுக்கு எப்படி இருக்கான்னு மூடு பார்த்து அவனிடத்துல அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அப்பா எனக்கு முன்னாடி மண்ணு கொடுன்னு கேட்கணும். அப்படி கேட்கல, கேட்காம மாவழி மூவடித்தா அப்படின்னு போய் அதிகாரமாக கேட்டான். இது ஏன் அப்படி அதிகாரமாக கேட்டான்னு கேட்டார், பிறந்த உடனேயே விக்ஷையிலே அதிகரிக்கையாலே இன்னபடி யாசிக்க வேணும் என்று அறிந்தறியான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறோம். இப்போ அவதாரம் ஆச்சு, கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவொடனே உடனே உபநயனம் ஆச்சு, உடனே பிச்சை வாங்க போயிட்டோம். உபநயனம் வாங்கி பண்ணிக்காம போகக்கூடாதுன்னா உபநயனம் பண்ணாமல் போனால் பிராமணன் இல்லை ஒருத்தன் பிச்சை கொடுக்க மாட்டோம், அதுக்காக இந்த வேஷத்தை பொண்ணு போனோம். பிறந்த உடனே உபநயனம், உபநயனம் ஆன உடனே பிக்ஷைக்கு போயிட்டோம். அப்போ பிறந்த உடனே எப்படி பிச்சை வாங்கணுங்கிற பாடம் கற்றுக்கணுமோ இல்லையோ, அதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை. அதனால எப்படி போய் கேட்கணும்னு தெரியாது, அதனால மூவடித்தான்னு போய் கேட்டோம். பிரார்த்திக்க வேண்டியிருக்க அதிகார தோரணை எவ்வளவு கேட்டான்னு வியாக்கியான, இப்படி ஆசிரியருக்காக தன்னை தாழ்மட்டு பரிமாறினபடியே சொன்னார்கள், அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி. எவன் காரண வஸ்துவா இந்த லோக சிருஷ்டி பண்றதுல ஜாகிரதனா இருந்தானோ, காலேஜந்தோக்கு ஜாத நிர்வயதாத்து கரண கலேபர யோகம் விதத்தின்னு எவனுடைய சங்கல்பமா இருந்ததோ அவனுக்கு ஒரு பல்லாண்டு பாடினார்கள். சரி, இந்த லோக சிருஷ்டி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றான், லோக சிருஷ்டியில எப்படி பண்ணா, முதல்ல தேஜஸ், அப்பு, அன்னம்னு மூணு சிருஷ்டி பண்ணான். இந்த தேஜஸ் அப்பு அன்னங்களை சிருஷ்டி பண்ணி சதுர்முகனை சிருஷ்டி பண்ணான். இதுக்கு வெஷ்டி சிருஷ்டின்னு பேர், சாரி சமஷ்டி சிருஷ்டின்னு பேர். இந்த சமஷ்டி சிருஷ்டியை பண்ணிட்டு இந்த சமஷ்டி சிருஷ்டி புருஷனை பண்ணான், அவன் தான் சதுர்முகன். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னு உபனிஷத்து காமிச்சது சேதாஸ்வர உபனிஷத்து. இப்படி சிருஷ்டி பண்ணிட்டு அந்த பிரம்மாவுக்கு அந்தர்யாமியா உள்ள நுழைஞ்சு லோக சிருஷ்டியை பண்ண ஆரம்பிச்சான். வெஷ்டி சிருஷ்டி அனேன ஆத்மனானு பிரவிஷ்ய நாம ரூபே வியாக்கரவாணி, எல்லாம் சத்வித்யா விசாரமான விஷயங்கள் இதெல்லாம். அனேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாம ரூபே வியாக்கரவாணி, இவனுக்குள்ள நுழைஞ்சு இவனுக்கு ரூபத்தையும் ஒரு வடிவத்தையும் பெயரையும் கொடுக்கறேன்னு சங்கல்பிச்சான். அப்ப என்னாச்சு, அவ்யக்தமா இருந்தவன் வியக்தமா பரிணமிச்சு சூக்ஷ்ம சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்மா ஸ்தூல சேதனா சேதன விசிஷ்டமா பரிணமிச்சு. இப்ப அன்றி உலகம் அழிந்தா எடி போற்றிங்கிறது சூக்ஷ்ம சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்மம், அதே பிரம்மன் தான். சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய், சென்றங்கு அனேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய தென்னிலங்கை இந்த சரீரத்து, தென் அப்படின்னா அழகியதான லங்கை தாண்ட வேண்டியதான இந்த சரீரம் தென்னிலங்கை. அங்கேயும் சொன்ன தென்னிலங்கை கோமாலை சற்ற மனத்துக்கிணியானுங்கிறதுல இந்த சரீரம் அர்த்தம் சொன்னோம். சென்று அப்படின்னா இந்த சரீரத்துக்குள்ள சென்று அந்தரியாமியா போய் நின்னுன்னு அர்த்தம், அப்படிதான சங்கல்பம் இருக்கு. அனேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்யன்னு இருக்கு, அங்கு சென்று இந்த சரீரம் எங்க இருக்குன்னா எல்லா இடத்துலயும் வாசுதேவசிய வீரியனே விதர்தானி மகாத்மனஹான்னு சொல்லி எம்பெருமானுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலே லோக சிருஷ்டி சித்தியாதிகள்லாம் நடக்கிறதுன்னு தெரிச்சு ஏகதேசமா ஒரு இடத்துல வைகுண்ட லோகத்தை நின்று எம்பெருமானாலே சங்கல்பம் பண்ண முடியும்.
ஆனா அவன் இருக்கிற அந்த ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் இவன் போய் நுழைஞ்சு அது ஈஸ்வரனுடைய கிருபா காரியம். கேவல சங்கல்பத்தினாலே பண்றதுக்கு சக்தி இருக்கிறவன் உள்ள நுழைய வேண்டிய அவசியம், செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்த இடத்துல வந்து காரியம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையது. சென்றானா இது கிருபாதான். அப்ப அன்றி உலகம் வளர்ந்தாய் அப்படின்னா அதுக்கு எம்பெருமானுடைய பரத்துவ சூச்சனை சென்றாண்டு தஞ்சலங்கை சக்கராய்ங்கிறது சௌலபிய சூழல். இப்ப பரத்துவத்துக்கு பல்லாண்டு பாடினார்கள், சௌலபியத்துக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். சென்று அங்கு தென்னிலங்கை சற்றாய், தென் அழகிதான இலங்கை இந்த சரீரத்தை சற்றாய் போகும்படியாக அனுகிரகம் பண்ணி. அப்ப எதுக்காக இந்த சரீரம் போகணுங்கிறதுக்காக தான், இந்த பிரகிருதி சம்பந்தம் போகணுங்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தருடைய சரீரத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு நிற்கிறான். சற்றாய் திரள், அப்படிப்பட்டதான பராக்கிரம் இங்க. சற்றாய் திரள் போற்றி, இங்க என்ன திரள் அப்படின்னா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற காலத்துல தத்கதமான தோஷலேசம் ஒட்டாதபடி இருக்கான் இல்லையா, அந்த பராக்கிரமம் அவனுக்கு இருக்கு. சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திரள் போற்றி, பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடம் பொண்ணும்படியாக உதைத்தாய். சகடம்னா என்ன? ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமே வச்சா. இந்த சரீரம் அடங்கும்படியாக, இவனுக்கு சரீரம் இனி போகும்படியாக பொன்ற சகடம் உதைத்தாய். உதைத்தல்னா என்ன அர்த்தம்? எதால உதைக்கிறோம்? காலால உதைக்கிறோம். அப்ப இந்த சேதனனுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணதை முன்னாடி சொன்னா அதுக்கு அடுத்த அனுகிரகம் இந்த சேதனனுக்கு தன்னுடைய திருவடியை கொடுத்தபடிகளை சொல்றோம். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியன் சரணாதி தானே பண்ண போறான். அதனால தன்னுடைய திருவடிகளை கொடுத்தபடிகளை சொன்னான். எதுக்கு? இந்த சகடம் பண்ணுவதற்காக, இந்த சரீரம் அவனுக்கு அழியறதுக்காக, இனிமே சரீர பிராப்தி இல்லாம இருக்கிறதுக்காக தன்னுடைய திருவடிகளை தஞ்சமாக கொடுத்தான். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய். இப்படி சகடம் பொண்ணும்படியாக உதைத்தாய், உதைத்த திருவடிகள். இந்த திருவடிக்கு புகழ், அத ஸ்தோத்திரம் பண்ணும். பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு புனிதாயிருந்தாய் கழல் போற்றி. எரிந்த அழகு, கண்ணு புனிதாய் எரிந்தாய். இப்ப ஆச்சாரிய இடத்துல போய் ஆச்சரியக்கிறான். இந்த ஆச்சாரியன் என்ன பண்றாங்கிற காரியத்தை சொன்னார். கண்ணு புனிதாய் எரிதல்னா கபித்தாசுரன் வத்சாசுரன் ரெண்டு பேர். இவாளை கொண்டு இந்த வத்சாசுரனை கொண்டு இந்த கபித்தாசுரனை முடிச்ச கதையை சொன்னாருங்க. அனைத்து விளவுக்கு கண்ணறுத்த கண்ணபிரானக்கன் பெண்ணை தோற்றேன்னு ஆழ்வர். இந்த விளாம்பழத்துக்காக ஆசை பண்ணு இந்த கண்ணுக்குடியை தூக்கி எறிஞ்சான், கபத்சாசுரனை தூக்கி எறிஞ்சான். இந்த லீல, இது என்ன லீல அப்படின்னா இந்த அகங்கார உமக்காரங்கள் இந்த சரீரத்துல கூடிய துரபிமானங்கள் போனபடி ரெண்டு அசுரனும் ஒரே சமயத்துல முடிச்சான். ரெண்டு அசுரனும் ரெண்டு பேரும் ஆசுர சபாவம் உடையவர், அகங்காரமும் மமகாரமும். இந்த அகங்காரத்தையும் மமகாரத்தையும் முடிச்சான். அது திருக்கையில பண்ண காரியம். அப்ப இது வரலும் மூணு மூணு காரியம். அன்னை உலக வளர்ந்தா எரி போற்றி, சென்றண்டு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி, பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின்னு மூணு திருவடி பண்ண காரியம். இதுக்கு மேல மூணு திருக்கை பண்ண காரியம். கண்ணு புனிதாய் எரிந்தாய், எரிந்த அழகு கழல் போற்றி. ஏன்னா கழல் போற்றினாதான் கண்ணு புனிதாய் எழிய முடியும். இவனுடைய திருவடிகளை ஆசிரியிச்சாதான் இவனுடைய அகங்கார முகாரங்கள் போகும். அதை எப்படி எரிஞ்சான்னா ஆச்சாரியன் இவருடைய முத்திரையினால, சின் முத்திரையினால போக்கணும். ஆனா கையில பண்ண காரியம் அது ஜீர்ணயினான்னு மனோரமனுடைய திருப்பேரனா இருந்தார். அவர் பராங்குஷாட்டகம்னு ஒரு கிரந்தம் பண்ணிருக்கார். நம்மாழ்வார் மேல எட்டு ஸ்லோகம் இருக்கு. அதுல ஒரு அழகான ஸ்லோகம், நமஜனஸ சித்தமிச்சு பக்தி சித்த தூளிகா பவாஹி வீர்க பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரனா பிரபன்னலோக கைரப பிரசன்ன சாரு சந்திரிகா ஷடாரி ஹஸ்த முத்ரிகா ஹடா தனோ துமே தமஹ அப்படின்னு ஸ்லோகம். ஆழ்வார் இப்படி கை வச்சிருக்க,
இந்த கை என்ன பண்றது, இது ஏன் இப்படி கை வச்சிருக்காருன்னு சொல்லி அந்த அதுல உத்ரேட்சை பண்ற. நமஜனச சித்தபித்தி பக்தி சித்திர தூளிக்கா, ஆழ்வாரை போய் சேவிக்கக்கூடிய பக்தர்கள் அவருடைய புத்தி ஆகிற செவத்துல பக்திங்கிற சித்திரத்தை எழுதுறதுக்காக ஒரு சைத்திரிகன் ப்ரஷ் பிடிச்சிருக்கா. அப்படி ஆழ்வாருங்கிற சைத்திரிகன் கையில ப்ரஷ் பிடிச்சிருக்கா, தூளிக்கைனா ப்ரஷ். இந்த ப்ரஷ் பிடிச்சிருந்தா அப்படிதானே பிடிச்சிருந்து எழுதுறான். அதனால நமஜனச சித்தபித்தி பக்தி சித்திர தூளிக்கா பவாகி வீரிய மண் பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரனா. நரேந்திரா அப்படின்னா விஷக்கடிக்கு வைத்தியனுக்கு ஒரு நரேந்திரன் பேர். பவாகி இவனை ஒரு விஷம் கடிச்சிருக்கு, ஒரு பெரிய பாம்பு கடிச்சிருக்கு, எதுனா சம்சாரங்கிற பாம்பு கடிச்சிருக்கு. அந்த விஷத்தை இறக்கணும், அவன் மந்திரிச்சு இப்படி இறக்குவான் அந்த விஷத்தை. அது மாதிரி நம்மளுடைய சம்சாரங்கிற விஷத்தை இறக்குறதுனால ஆழ்வார் அந்த மந்திரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி கை வச்சிருக்கார், பவாகி வீரிய பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரனா பிரபன்ன லோக கைரவ பிரசன்ன சாரு சந்திரிகா. இந்த பிரபன்ன லோகம் ஆழ்வார் ஆசிரியத்திற்குரிய பிரபன்னர்களாகிற சந்திரனை மலர செய்யணும், அள்ளி மலர மலர செய்யக்கூடிய சந்திரன் சந்திரோதயம் ஆயிருக்கு. ஆழ்வாருடைய திருக்கு இந்த முத்திரை சந்திரன் மாதிரி இருக்கு. பிரபன்ன லோக கைரவ பிரசன்ன சாரு சந்திரிகா ஷடாரி ஹஸ்த முத்ரிகா. ஆழ்வாருடைய திருக்கை முத்திரிக்கை இருக்கு. ஹடா தனோது மே தமஹா, மே என்னுடைய தமஹா அஜானத்தை தனோது போக்கட்டும் இப்படின்னு திருக்கைக்கு ஒரு அழகு சொன்னோம். இந்த திருக்கை தான் ஆச்சாரியனுடைய திருக்கை தான் நமக்கு அஜானத்தை போக்குறது, அகங்கார மகாரங்களை போக்குறது. அதனால இங்க கையால எரிஞ்ச காரியத்தை சொன்னான். கண்டு குனிதாய் எரிந்தாய், எரியறது கையால எரியணும். ஞான கைதா கால கழுவி செய்யலே அப்படின்னு ஒரு ஆழ்வார். ஞான கைதா, ஞான கை ஞானமாகிற கையை கொடுக்கணும்னு ஆழ்வார் பிரார்த்திச்சு. கண்ணு குளிராய் எழுந்தாய் கடல் போற்றி, புண்ணு குடையாய் எழுத்தாய் குணம் போற்றி. அன்னைக்கு இந்திரன் கல்மாறி பொழிகிற காலத்துல மலையேந்தி கல்மாறி காத்தபடி தன் ஆசிரியர்களுக்கு மேல இந்த மழைங்கிற சப்தத்துக்கு மாறி மலை அப்படிங்கிற சப்தத்துல என்ன சொன்னோம், மாறைங்கிற சப்தம் மலைங்கிற சப்தம் இந்த அனாதியா வரக்கூடிய புங்கானுபுங்கமா வரக்கூடிய ஜென்மம், அநேக ஜென்ம சாகசிரின்னு சொல்லக்கூடிய ஜென்மம். அதனால இவர் இருக்கக்கூடிய சரீரங்களை சொன்னோம். மாறி அப்படிங்கிற சப்தம் மாறி மலை முழஞ்சல்ல, மாறிங்கிற சப்தத்துக்கு ஜென்ம சாகசிரம் அனாதி புங்கான புங்கமானா ஒரே ஒரு வருஷம் இந்த ஒரே வராது, ஒரு வருஷம் இந்த அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி வந்தனே இருக்கும். அது மாதிரி இந்த நமக்கு சரீரம் இருக்கு, உயிர் மன்னக்கூடிய ஆக்குகள் நிலையில ஆக்கஹெல்னு சப்தம் ஆக்கஹெல்னா பல சரீரங்கள் ஒரே எடுத்துருக்கணும். அப்ப புங்கான புங்கமா வரக்கூடிய அது மாத்திரம் இல்ல, மலைங்கிற சப்தத்தினால ஸ்திரமா இருக்கு, இவனை விட்டு இது போக மாட்டேங்குது. ஏன்னா எத்தனையோ நாளா சரீர பாஜனா இருக்கான். அப்படிப்பட்டதான அதான் மாறி மலைங்கிற சப்தத்துக்கு ஸ்திரமா இருக்கக்கூடிய புங்கானபுங்கமா வரக்கூடிய சரீரம்னு அர்த்தம். செங்கங்கு தன்னலங்கு பெற்றால் இரவு போற்றி, புண்ணச்சகட முதற்றால் பிறகு போற்று, கண்ணு குடலாய் இருந்தாய் இரவு போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய். அதை தூக்கிட்டான், எதை தூக்கினா இந்த சரீரத்தை தூக்கிட்டான். தன்னை ஆசிரியச்சவனுக்காக இந்த உபவருத்தர்களுக்காக இந்த சரீரமாகிற குடையை தூக்கிட்டான், தூக்கி பிடிச்சிட்டான், தூக்கி தன்னுடைய திருவடியை கொடுத்தான். குண்டு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இது ஒரு பெருமாளை சொல்லிட்டே வந்தவர்கள் இப்ப எப்படி சொன்னா வேல் போற்றின்னு இன்னொரு மேல அத்தியாகாரம் பண்றோம். ஏன்னா பெரியாழ்வார் குமார் அப்பாங்கதன்யம் வல்லாண்டேன்னு சொன்னவர்களுடைய குமார்த்து ஒரே வஸ்துவில நம்ம போற்றின்னு சொன்னோம்னா நம்மளுடைய கண்ணச்சல் பெற்றுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற திருவாழி ஆழ்வான் மேலே ஏற்றி சொல்றாரு. வெண்ண பகைகளுக்கும் நெண்கையில் வேல், வேல்னு சொன்னா இங்க சக்கராயுதன்னா வச்சிருந்துருக்காரு. வேல் எங்கன்னு தகப்பன் வழி சொத்துன்னு காமிச்சார் முன்னாடி முதல் பாசகத்துல கூர்வேல் குடந்தொழுன்னு கொல்லியோ அந்த சொத்து தகப்பனுடைய சொத்து பிள்ளைக்கு வந்து புத்திரார்ஜிதமான சொத்து, அதனால கூர்வேல். வெண்ணு பகைகளுக்கும் வேல்னு சொன்னது, இந்த பகை இந்த வேல் என்ன பண்றது, நம்மளுடைய பகையை கெடுக்கிறது. நமக்கு பகை எதுன்னா ரெண்டு விரோதிகள் நமக்கு, ஒன்னு உபாய விரோதிகள் இன்னொன்னு உபேய விரோதிகள். இந்த உபாய விரோதி எதனால போறது அப்படின்னா
சாஸ்திரங்களை அதிகரிக்கிறதுனால உபாய விரோதி போகுது. எம்பெருமான அடையணும், எம்பெருமான அடையணுங்கிற ஞானத்தை அந்த சாஸ்திரங்கள் கொடுத்துரும். கூர்வேல் குடந்தொழுங்கிற சப்தத்தில் அந்த கூர்வேந்தத்துக்கு என்ன அதிகாரம் பண்ணோம், இந்த அந்த சாஸ்திர ஞானத்தை கொண்டு பரமதங்களை கண்டிச்சவன் அர்த்தம் சொல்லணும். அப்ப வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல். அப்ப ரெண்டு சொன்னார், வெல்லுதல் ஒன்று, பகை கெடுத்தல் ஒன்று. இப்ப வெல்லுதல் எத யார, அப்ப விரோதிகளா இருக்கக்கூடிய பல மதங்களை வெல்றோம். அதுக்கு மாதிரி பகை கெடுத்தல் என்ன, நமக்கு ஆசித விரோதியா இருக்கக்கூடிய அகங்கார விமகாரங்களை போக்கி இவனுக்கு தீவிழிச்சு, இவன் விஷயத்துல அறிவுற்று தீவிழிக்கிறதுனா இவனுக்கு ஞானத்தை கொடுத்து தீவிழித்து அப்படின்னா இவனுடைய பாபங்களுக்கு ஒரு பிரதிபாதம் பண்ண பிரத்திய பண்ணின்னு அர்த்தம். இவனை பிரபத்தி பண்ணும்படியாக பிராயச்சித்த பிரபத்தி பண்ணும்படியாகவோ பிரதிபதோத்தமான பிராயச்சித்தங்களை பண்ணும்படியாகவோ இல்லை தண்டனையோ லகு தண்டனையோ கொடுத்து இவனை இல்லாமல் விதூத்த பாப்பன் ஆக்கணும். ஆனால்தான் அந்த வேலுக்கு ரெண்டு விசேஷனை விட்டார்கள், வெல்லுதல் ஒன்று, பகைகெடுத்தல் ஒன்று. பகைகெடுக்கும் நெற்கையில் வேல். அப்ப இந்த சுவாவம் வேலுக்கா இல்லை இவனுக்கா, வென்று பகைகெடுக்கும் நின் அப்படிங்கிறதுனால இந்த சுவாவம் எம்பெருமானுக்கே இருக்குன்னு அர்த்தம். வென்று பகைகெடுக்கும் நெற்கையில் வேல் அப்படின்னா இது வேலுக்கு இருக்கு. வேலுங்கிறது எம்பெருமானுடைய ஆயுத விசேஷம். எல்லா ஆயுதங்களும் ஆயுதானாம் பிரசூதிகின்னு சோழ ஆயுதத்துல எல்லா ஆயுதங்களும் சக்கரத்தாழ்வார்கள் உண்டாச்சுன்னு. அப்ப இங்க வேலுங்கிற சப்தத்தினால சொல்றது, ஏன்னா ஒவ்வொரு அவதாரங்களையும் எம்பெருமான் என்னென்ன ஆயுதங்களை உபயோகப்படுத்துறானோ அந்த ஆயுதங்களுக்குள்ள சுதர்சன ஆழ்வான் அனுப்பிரவேசம் பண்ணியிருக்கான். ரிசுமாவதாரத்துல நகத்துக்குள்ள அனுசந்தானும் அனுப்பிரவேசம் பண்ணியிருந்தான் கிழிக்கிறச்ச. அதனால இங்க வேலை சொன்னது, இங்க சுதர்சன ஆழ்வான் அனுப்பிரவேசம் பண்றதை சொல்லுது. இதே தேவதாந்திர சின்னத்தை சொல்ல வந்தது அல்ல. இல்ல தேவதாந்திரம் வச்சிருந்துக்கிறது கூட எம்பெருமான் அனுப்பிரவேசிட்டா இருக்கலாமே, அவங்கள்ட்ட தானே எல்லாமே. இங்க வேலுங்கிற சப்தம் ஆச்சாரியனை சொல்லுவோம். நான் வென்று பகை கெடுக்கிறது ஆச்சாரியனுடைய காரியம். நம்மளுடைய சம்சாரத்தை போக்குறது பல மதங்களை வென்று சித்தாந்த ஸ்தாபனம் பண்றது ஆச்சாரியனுடைய காரியம். அதனால நின் வேல்னு அர்த்தம், நின் கை வேல். உன் கையில இருக்கக்கூடிய வேல்னா ஒன்னுட்ட இருக்கக்கூடியது இருந்தேன்னா பயிரில் கலைபோல் அசுரவை காய்ந்தான் தன் கையில் வளைபோல் ஆசிரியர் வாக்குன்னு. அது மாதிரி நின் கையில் வேல், உன்னுடைய திருக்கையில் இருக்கக்கூடியதான வேலுக்கு ஒரு போட்டு. அன்னை உலகம் அளந்தா எடை போற்றி, சென்னந்த தந்தலங்கை செற்றா திரள் போற்றி, பொன்ன சகன புதைத்தா புகழ் போற்றி, கண்ணு குடையாய் இருந்தா கழல் போற்றி, குண்ணு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பகைகளுக்கு நின்கையில் வேல் போற்றி. அப்ப இது பிரமே அன்னைய ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் அப்படிங்கிற ஆறு குணங்கள். இன்றியாம் வந்தோம் இறங்கு, வெண்ணு பகைகளுக்கு நெங்கையில் வேல் போற்றி, இன்றியாம் வந்தோம் இலங்கையில் வரும் போறவாய், எந்தென்றும் சேரமே ஏத்தி பரவிடுவான் இன்றியாம் வந்தோம். அன்றை உலகம் அளந்தாய், அன்று சின்னங்கு தந்தலங்கை செற்றாய், அன்று பொன்ன சகடம் உதைத்தாய், அன்று கண்ணில் கண்ணு குடதாய் இருந்தாய், அன்று குண்டு குடையாய் எடுத்தாய், அன்று நெங்கையில் வேல் இன்றியாம் வந்தோம். அன்றுங்கிறது சேர்த்து இங்கேருமே வந்தோம். அதனால்தான் அன்று இன்று இல்லாம என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பிறகுவோம். அன்று ஏத்துவோம், இன்னைக்கும் ஏத்துவோம். அன்று இன்று சேர்த்துட்டா என்றென்றும் ஆகிட்டதோ இல்லை. என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி, உன்னுடைய பராக்கிரமங்களையே என்றென்றும் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு என்ன அர்த்தம்னா, எதா கால தத்துவம் இருக்கோ எதா சந்திராதித்யர்கள் இருக்கார்களோ அது வருடம் அர்த்தம். அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நித்தியமாயின் அர்த்தம். ஏன்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான முக்தானுபூதி இங்கே பிரகிருதி சம்பந்தம், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கு, இது நமக்கு எப்படி வந்ததுன்னா அனாதித்வா உபபத்தியதேச்சா உபலப்தியதேச்சா அப்படின்னு லீலா லோகவத்து லீலா கைவல்யம்ங்கிற சூத்திர அதிகரணத்தில் காமிச்சா. இந்த சரீரம் இவனுக்கு அனாதியா வந்தது, அப்ப பிரகிருதி சம்பந்தம் அனாதியா வந்தது. இந்த பிரகிருதி சம்பந்தோட சுபாவம் எப்படி இருக்கும்னா, இந்த பிரகிருதி சம்பந்தமானது அனாதியாய் அந்தபத்தாய் இருக்கும். அந்தபத்தானா ஒரு காலத்துல இவன் உபாய பரிகிரகம் பண்ணானா இவனுடைய பிரகிருதி சம்பந்தம் முடியும்.
சரி, இந்த பிரகிருதி முடிஞ்சு மோட்சத்துக்கு போறானோ இல்லையோ, மோட்சம் எப்படி இருக்கு அப்படின்னா, மோட்சத்துக்கு ஆதி உண்டு. ஏன்னா இன்னைக்கு உபாயம் பண்ணி நாளைக்கு மோட்சத்துக்கு போறதுனா, மோட்சத்துக்கு போறாங்க, மோட்சத்துக்கு தொடக்கம் உண்டு, ஆதியாய் அனந்தமாய் இருக்கும். இது அனாதியாய் அந்தமாய் இருக்கும், அது ஆதியாய் அனந்தமாயிருக்கும். இதுதான் மோட்சானுபூதிக்கும் பிரகிருதியில் இருக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள வித்தியாசம். என்றென்றும் அப்படிங்கிற சப்தத்துக்கு நித்தியமாய் நடத்தும். ஏன்னா நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே இத்தியாதிகா. ஏன்னா ஒரு நாளும் பெருமாள் இவனை திரும்பி அனுப்புவதில்லை, இவனும் திரும்பி வரணும்னு நினைக்கிறது இல்லை அப்படின்னு காமிச்சான். எதி பரமபுருஷாயத்தம் முக்தைஸ்வர்யம் தரிகி தச சுதந்திரத்தின சங்கல்பான் முக்தச புனராவர்த்தி சம்பவாத சங்கே தித்தித்தா ஓம் அனாவர்த்தி சப்தா பனாவர்த்தி சப்தா. எம்பெருமான் சர்வசுதந்திரன், எல்லாம் பராதீனம் இருக்கச்சே, இங்கேருந்து போன முக்தாத்மாவை திரும்பி அனுப்பலாமே, அப்படி அனுப்பலான்னு சங்கல்பிச்சுட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு சந்தேகம். அதுக்கு தான் அந்த சூத்திரம் ரெண்டு தடவை படிக்கப்பட்டது, அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத். அதுக்கு அர்த்தம் சொன்னார், இவன் பிரம்மானுபவத்தா நச்ச உச்சின்ன கர்மபந்தஸ்ய அசங்குஜித ஜானஸ்ய பரம் பிரம்மானுபவைக சுபாவஸ்ய ததேக பிரியஸ்ய அனபதிகாதிசயானந்தம் பரம் பிரம்மானுபவத்தா அந்யாபேட்சா. இவனுக்கு கர்மாலாம் தொலைஞ்செடுத்து இனிமே இவனுடைய சுரூப ஆவிஷ்காரம் ஆயிடுத்து அப்படிங்கிறதுனால இவனுக்கு பிரம்மானுபவம் தவிர வேற ஆசைகள்லாம் இல்லை. அதனால பிரம்மத்தை விட்டுட்டு இவன் போகணும்னு நினைக்கிறது கிடையாது. ஈஸ்வரன் அத்தியத்த பிரியம் ஞானம் லப்தா கதாச்சி தாபத்தை, ரொம்ப அத்தியத்தமா இவனுக்காக இத்தனை நாள் வேண்டிய தவங்கடந்து கிடைச்சா நான் விட்டுட்டு வரேன்னு அப்புறமா, அதனால சர்வத்தை அனுப்ப மாட்டான். அப்ப எம்பெருமான் இவனை அனுப்பணும்னு நினைக்க மாட்டான், சேதனமும் போகணும்னு நினைக்க மாட்டான். அதனால இந்த சம்பந்தம் எப்படி இருக்கும், நித்தியமா இருக்கும், நித்தியமா இருக்கும்னு சொல்லணும். அதனால என்றென்றும், இன்னைக்கு அன்னைக்கு எல்லாம் கிடையாது, என்றும் என்றென்றும் என்றென்றும் உன் சேவகமே, உன் சேவகம் ஏற்றுவோம்னு சொல்லல, உன் சேவகமும் ஏற்றுவோம்னு சொல்லல, உன் சேவகம் ஏற்றுவோம்னு சொல்லணும், இல்லை உன் சேவகமும் ஏற்றுவோம்னு சொல்லியிருந்தா இன்னொன்று ஏற்றுவோம்னு ஆயிடும். உன் சேவகமே ஏத்தி, இப்போ எங்களுக்கு எதுன்னா பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே, வேதாந்த தேசியம் காமிச்சோம். வைகுண்டத்தில் போய் என்ன பண்ண போறேன்னா பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே, திருப்பல்லாண்டு பாடுவேன்னு. அது எத்தனை நாள் பாடுவேன், நாலு நாள் திருப்பல்லாண்டு பாடுத்து அனந்தேன வந்துருத்துனா விட்டுடுவீரானா, பல்லாண்டும் பாடுவோமேன்னு. ஆஹா, இந்த இதுதான் முக்தானுபூதி. ஏதத் சாமதாயன் ஆஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கே போய் முக்தன் என்ன பண்ணிட்டுருக்கான், சாமகானம் பண்ணிட்டு இருக்கான். ஹாவோ ஹாவோ ஹாவ் அகமன்னம் அகமன்னம்னு சாமகானம் பண்ணுறோம். சாமகாயன் ஆஸ்தே, காயன்கிற சப்தம், காயங்கிற சப்தம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சப்தம், அது பாடிட்டே இருக்கான் அர்த்தம். முடியல, நேற்றுக்கு பாடுனா இல்லை நாளைக்கு பாடுவான், காயன் ஆஸ்தே அப்படின்னா பாடிக்கொண்டே இருக்கிறான் அர்த்தம். என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகள்வான் நாச்சியார் சொன்னதுக்கு சாமகாயன் ஆஸ்தேன் வேதங்களுக்கு. இன்றியாம் வந்தோம், இன்றியாம் வந்தோம் அப்படின்னா இப்பதான் முத்தரோட ஆயுள். வைகுண்டத்துல காலம் உண்டா அப்படின்னு கேட்டா, ஏன்னா இன்றுன்னு வைகுண்டத்துல இருக்க பிள்ளை தானே பேசுறா, இப்ப இன்று நேற்றுனா காலம் உண்டோ இல்லையோ அப்படின்னா காலம் இல்லைங்க. அப்ப கால ராஜ்யம் வந்தாலும்ச்சு இன்றுன்னு எப்படி விவகாரம் பண்ணலாம்னா, அங்க எந்த அளவுக்கு காலம் உண்டுனா இவர் இன்னைக்கு முக்தரானவர், இவர் நாளைக்கு முக்தரானவர் சொல்றதுக்கு கேவலம் அந்த விவகாரத்துக்கு காலமே தவிர சர்வத்தா காலத்துடைய ராஜ்யம் அங்க இல்லை. இங்க நம்ம எது பண்ணாலும் கால சாபேட்சகம், அங்க கால சாபேட்சகம் இல்லை. ஆனா அங்க காலவர் எப்படி என்ன ரூபத்தில் இருக்குன்னா, இன்றைக்கு இந்த சுவாமி முக்தரானார், இந்த சுவாமி நேற்றுக்கு முக்தரானார் அப்படின்னு விவகாரத்துக்கு விவகார யோகியமா காலம் இருக்கு. அதனால இன்றியாம் வந்தோம், இன்னைக்குதான் வந்தோம் அப்படின்னு இன்னைக்கு முக்தரானோங்கிற படி யாம் வந்தோம் இறங்கு, எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா இப்போ ஞானம் வந்துடுச்சு, எனக்கு இப்போ வந்து மங்களாசனம் பண்ணியாச்சு, இனிமேல் எனக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும் அடுத்தது பிரார்த்திக்க போகிறோம், இதெல்லாம் கொடுக்கணும்னு கேட்க போகிறோம். அதனால இறங்குங்கிற சப்தம் பின்னாடி வர சப்தங்களுக்கு ஒரு அவதாரிக்க வச்சு முடிச்சேன். இன்றியாம் வந்தோம் இறங்கு, எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அன்றை உலகம் வளர்ந்தாய் இந்தியாம் வந்தோம் இறங்கு, அன்று சென்னாங்க தன்னிலங்கை சற்றாய் இந்தியாம் வந்தோம் இறங்கு,
அன்று பொண்ணு சக்கரம் உடைத்தாய் இந்திரியா வந்தோம் இறங்கு. அன்று கண்ணு குளிராய் இருந்தாய் இந்திரியா வந்தோம் இறங்கு. அன்று குண்ணு குடையாய் எடுத்தாய் இன்னியாம் வந்தோம் இறங்கு. அன்று நின்கையில் வேல் இந்திரியா வந்தோம் இறங்கு அப்படின்னு அன்று என்ற சேர்த்து அதனால இது ரெண்டு இருக்கணும்னு என்று ரெண்டும்னு வச்சு. இப்படி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணி இந்த கைங்கரியம் எந்த ரூபம்னு கேட்டா எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகே கைங்கரியம் அப்படிங்கிற இந்த பாசுரத்துல பரம புருஷார்த்த நிர்ணயத்தை பண்ணான் ஆச்சியம் மங்களாபாசன பாசுரமாக அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். அன்னை உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தன்னிலங்கை செத்தாய் தரள் போற்றி பொன்னச் சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி கண்ணு துணிதாயிருந்தாய் கழல் போற்றி குண்ணு குடையாயெடுத்தாய் நம்போற்றி வெண்ணு வகைகளுக்கு நன்மையில் வேல் போற்றி எந்தென்றும் உன் சேவகனே ஏற்றி பரவிழ்வான் இந்தியா வந்தோ அமிரங்கேதோ அன்பாவாய். ஆழ்வாரம்பெருமானார் தேசீந்திர வழியிலே நம் கவிதாரிகசம் மாய கல்யாண மசாருமே ஸ்ரீமதே வெங்கடேஜாய வேதாந்த பரவேணா ஒரு தோசுலோகங்க பஞ்சான பராக்கிரமா ஸ்ரீமான் வெங்கட ஆதாரியஸ்தரம் தேதாம்புவி.